ராமாயணம் ஆரண்ய காண்டம். ராமர் சீதை லக்ஷ்மணன் மூவரும் அடர்ந்த தண்டகாரண்ய காட்டுக்குள்ளே போகிறாங்க. சீதை அங்கே இருந்த அழகிய மலர்களை பார்த்து மகிழ்ந்து கொண்டே நடக்கிறார். சிறிது தூரத்தில் வேத மந்திரங்கள் கேட்டது. சத்தம் வரும் திசை நோக்கி சென்றார்கள். அங்கே மிருகங்களும் பறவைகளும் ஒற்றுமையுடன் பயமின்றி சுற்றி கொண்டு இருந்தன. அங்குள்ள ரிஷிகள் ராமரை கண்டதும் மகிழ்ந்து வரவேற்று உபசரிக்கிறாங்க. ராமர் அன்று இரவு தங்குமாறு கேட்டுக்கொண்டாங்க. உபச்சாரங்கள் அனைத்தும் முடிந்ததும் ராமரிடம் விண்ணப்பம் ஒன்று செய்தாங்க. தாங்கள் தர்மத்தை காப்பாற்றுகின்றவர், கீர்த்தி மிக வாய்க்க பெற்றவர். நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் தாங்களே அரசர். இக்காட்டில் எங்களை துன்புறுத்தும் கொடிய அரக்கர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. ராமர் ரிஷிகளிடம், நீங்கள் மிக பெரும் தபஸ்விகள், உங்கள் தவத்தின் சக்தியை அளவிட முடியாது, சாபத்தை இட்டு அரக்கர்களை அழித்து விடலாமே அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட ரிஷிகள், நாங்கள் கோபத்தை வென்றுவிட்டவர்கள், புலன்களை வென்றவர்கள், எங்களுக்கு கோபம் வராது. நாங்கள் சாபமிட்டால் எங்களின் தவ வலிமை குன்றிவிடும். தவம் செய்வதை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு முறையிடுறாங்க. அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற ராமர் அன்று இரவு அங்கே தங்குறார். அதிகாலை ரிஷிகளிடமிருந்து விடைபெற்று கொண்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறார். காட்டுக்குள்ள பெரிய மலை போன்ற ராட்சசன் ஒருவன் மூவரின் முன்னே வந்து நிற்கிறான். அவன் வடிவம் கோரமாக இருக்கு. கையில் ஒரு சூலாயுதம் இருந்தது. அதில் அப்பொழுதுதான் கொல்லப்பட்ட சிங்கத்தின் தலையும் யானையின் தலையும் தொங்கிக் கொண்டு இருந்தது. இடி இடித்தார்போல் கர்ஜனை செய்கிறார். நான் விராதன் அரக்கன், யாரும் உள்ளே வர முடியாத காட்டுக்குள்ளே இருக்கும் ரிஷிகளை கொன்று தின்று சுற்றித் திரிகிறேன். இன்று உங்களையும் இப்பொழுது கொன்று சாப்பிட போகிறேன். நீங்கள் பார்க்க பாலகர்கள் போல இருக்கீங்க, முனிவரை போல உடை உடுத்திருக்கீங்க, கையில் ஆயுதம் வச்சிருக்கீங்க, கூட ஒரு பெண்ணும் இருக்கா? முனிவர்களைப் போல வேடம் போட்டு ஏமாற்றி தப்பிவிடலாம் அப்படின்னு நினச்சிங்களா? ரிஷிகளை தின்று உயிர் வாழும் எனக்கு இப்பெண் இனி மனைவியாக இருப்பாள். உங்களை இப்பொழுதே கொன்று தின்று விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே சீதைய கையில் தூக்கி பிடித்தான். சீதை ராட்சசனின் கையில் நடுநடுங்கி கொண்டு இருந்தால் சீதை நடுங்குவதை பார்த்த ராமர் எந்த விதத்தில் ராட்சசனை எதிர்ப்பது என்று தோன்றாம சில வினாடிகள் தனது அமைதியை இழக்கிறார். பார் லக்ஷ்மணா, சீதையை எதையும் பொறுக்கும் என்னால் இதனை கண்டு பொறுக்க முடியவில்லை. இதை காணத்தான் கைகையை நம்ம இங்கு அனுப்பினாளா என்று மனம் கலங்கி பேசுகிறார். ராமர் தைரியமும் அமைதியும் இழந்து பேசியதை கண்ட லக்ஷ்மணன் குழப்பமடையாமல் பேசுகிறார். நீங்கள் இந்திரனுடைய பலம் பெற்றவர், உங்களுடன் நானும் இருக்கேன், ஏன் இப்படி பேசுறீங்க? அயோத்தியில் என் கோபத்தை அடக்குனீங்க, இப்பொழுது பாருங்க, அந்த கோபம் அனைத்தையும் இந்த ராட்சசன் மீது காட்டி இவனை கொன்று என் கோபத்தை தணித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ராமர் தெளிந்தார். முகத்தில் அமைதியுடன் வீரம் ஜொலித்து ராமரும் லக்ஷ்மணனும் அம்பில் வில்லை பூட்டி ராட்சசனுக்கு குறிவைக்கிறாங்க. ராமர் ராட்சசனிடம் பேச ஆரம்பிக்கிறார். நாங்கள் இஸ்வாகு வம்சத்தை சேர்ந்த ராஜகுமாரர்கள். இப்பெண் சீதை என் மனைவி. நாங்கள் வனவாசம் செய்ய இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். அந்த பெண்ணை விட்டுடு, இல்லைனா இப்போதே என் அம்பு உன் உடலை துளைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ராட்சசன் சிரிக்கிறா. எனது தந்தை பெயர் ஜெயன், தாயார் பெயர் சதகரதை. என்னை அனைவரும் விராதன் என்று அழைப்பாங்க. ஆயுதத்துடன் இருக்கும் சத்திரியர்களே, உங்கள் ஆயுதங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆயுதங்களால் என் உயிர் போகாது என்று பிரம்மா கிட்ட வரம் பெற்றிருக்கேன். இப்பெண்ணை விட்டுட்டு ஓடி போயிருங்க, இல்லைனா உங்களை கொன்று இப்பெண்ணை கொண்டு செல்வேன் அப்படின்னு ராட்சசன் சொல்கிறான். ராமர், நீ யமங்கிட்ட போற நேரம் வந்துருச்சு அப்படின்னு கூறி தன்னுடைய அம்பை ராட்சசன் மீது விட்டார். அம்பு ராட்சசனின் உடலை துளைத்து கொண்டு இரத்தத்துடன் வெளியே வந்தது. ராட்சசன் அப்படியே நின்று கொண்டிருந்தான். கோபத்துடன் சீதையை இறக்கி விட்டுவிட்டு தன்னுடைய சூலத்தை லக்ஷ்மணன் மீது வீச முயன்றான். ராமர் லக்ஷ்மணன் இருவரும் ராட்சசன் மீது அம்பு மலை பொழிந்தார்கள். அம்புகள் அனைத்தும் ராட்சசனோட உடலில் பாய்ந்தது. பெரிய முள்ளம்பன்றி போல நின்ற ராட்சசன் சிரித்தான். உடலை ஒரு சிலுப்பு சிலுப்புனா உடல்ல இருந்த அம்புகள் அனைத்தும் கீழே விழுது. ராம லக்ஷ்மணர்களை சூலத்தை வைத்து தாக்க முயற்சி செய்கிறார் ராட்சசன். ராமரின் ஒரு அம்பு சூலத்தை இரண்டாக உடைத்தது. ராமரும் லக்ஷ்மணனும் கத்தியை எடுத்துக்கொண்டு அவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ராட்சசன் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு
இருவரையும் இரு கைகளால் தூக்கி கொண்டு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறார். அடர்ந்த காட்டுக்குள்ளே ராமரும் லக்ஷ்மணனும் கண்ணில் இருந்து மறைந்ததை பார்த்த சீதை அழ ஆரம்பிக்கிறார். ராட்சசனின் கைகளில் இருந்த இருவரும் அவனது இரு கைகளையும் உடைத்து பீத்து எறிகிறாங்க. ராட்சசன் கீழே விழுறான். ஆயுதங்களால் இவனுக்கு மரணமில்லை என்பதை அறிந்து தன் கரங்களாலும் கால்களாலும் மிதித்து ராட்சசனை கசக்கிறாங்க. ராமரும் லக்ஷ்மணனும் ராட்சசனின் உடலை எவ்வளவு கசக்கினாலும் பிரம்மாவோட வரத்தால் ராட்சசன் உயிர் போல. ஆனால் வலியினால் ராட்சசன் கதற ஆரம்பிக்கிறான். ராமர் தனது காலை ராட்சசனின் மார்பீது வைக்கிறாரு. அப்பொழுது ராட்சசன் ராமர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். பகவானே, உங்கள் பாதம் என் மீது பட்டதும் எனக்கு பூர்வ ஜென்மன் நினைவு வந்துவிட்டது. நான் ஒரு கந்தர்வன். மேலோகம் செல்ல நான் பெற்ற வரமும் சாபமும் எனக்கு தடையா இருக்குது. என் உயிரை எப்படியாவது தாங்கள் எடுத்துவிட்டால் நான் மேல் உலகம் சென்றுவேன் அப்படின்னு சொல்றான். ராமரும் லக்ஷ்மணனும் ஆயுதங்கள் எதுவுமின்றி ராட்சசன் உடலை தனித்தனியாக பீத்து ஒரு பெரிய பள்ளம் ஒன்றை தோண்டி அதில் போட்டு மூடிட்டாங்க. ராட்சசனும் கந்தர்வ உருவம் பெற்று ராமரை வணங்கி மேலுலகம் போறான். ராமரும் லக்ஷ்மணனும் சீதை இருக்கும் இடம் சென்று நடந்த அனைத்தையும் சொல்லி அவளுக்கு தைரியம் சொல்றாங்க. அங்கிருந்து கிளம்பி மூவரும் சரபங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு போறாங்க. ராமர் சரபங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு வரும் முன்னதாகவே இந்திரன் தனது தேவ கணங்களுடன் வந்து சரபங்க முனிவருடன் பேசி கொண்டு இருந்தான். ராமர் ஆசிரமத்துக்குள்ள நுழைவதை அறிந்த இந்திரன் தன் பேச்சை விரைவாக முடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சரபங்க மகரிஷியின் பாதங்களில் விழுந்து ராமர் சீதை லக்ஷ்மணன் மூவரும் வணங்கி வழிபாடு செய்கிறாங்க. மூவரையும் பார்த்து மகிழ்ந்த சரபங்க மகரிஷி, ராமா, உங்களை பார்ப்பதில் பேரானந்தம் அடைகிறேன். உனக்காகத்தான் காத்து கொண்டு இருக்கேன் ராமா. என்னுடைய உலக வாழ்க்கை வினைகள் எல்லாம் முடிந்து மேல் உலகம் செல்லும் காலம் வந்துவிட்டது. என்னை மேல் உலகம் அழைத்து செல்ல சிறிது நேரத்துக்கு முன்னாடி இந்திரன் வந்திருந்தான். உன்னை காணாமல் மேல் உலகம் செல்ல விரும்பலை. எனவே இந்திரன் கிட்ட ராமனை காண ஆவலாக இருக்கேன். ராமரை கண்ட பிறகு வர்றேன். சிறிது நேரம் காத்திருக்குமாறு இந்திரன் கிட்ட சொன்னேன். ராமரை நான் இன்னும் சந்திப்பதற்கான காலம் வரல. தற்போது ராமரை காண காத்திருப்பது சரியாக இருக்காது என்று நான் மேல் உலகம் செல்ல உடலை விடும் வழிகளை சொல்லிவிட்டு இந்திரன் போயிட்டான். நீ மண்ணுலகில் நிறைவேற்றுவதற்கான அரிய பெரிய செயல்களை செய்து முடித்த பின் இந்திரனே உன்னை வந்து சந்திப்பான். பகவானே, இப்பொழுது என்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் உங்களிடம் தந்தேன், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சரபங்க முனிவர் சொல்றாரு. ராமர் சரபங்க முனிவரிடம், நான் சத்திரிய குலத்தில் பிறந்தவன். என்னுடைய குல தர்மப்படி என்னிடம் கேட்பவர்களிடம் நான் தான் கொடுக்கணும். யாரிடமும் எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. தாங்கள் குறிப்பிட்ட நல் புண்ணியங்களை நல் கர்மாக்கள் செய்து என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தாங்கள் கொடுக்கும் புண்ணிய பலன்களை என்னால் பெற்றுக்கொள்ள இயலாது. நாடு நகரம் என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தபஸ்வியாய் காட்டில் வாழ வந்திருக்கேன். இந்த காட்டில் வசிக்க எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காட்டில் சுதீட்சணர் என்ற ரிஷி இருக்கார். அவர் முக்காலமும் அறிந்தவர். இந்த மந்தாகினி நதியின் எதிர் திசையில் இருக்கும் புனித இடத்துல அவர் தவம் செய்து கொண்டிருக்கார். அவரிடம் சென்று இந்த வனத்தில் எங்கே வசிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள். உன்னை சந்தித்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னை சந்திக்கும் என்னுடைய ஆசை தீர்ந்தது. சிறிது நேரம் இங்கே இருப்பாயாக. நான் மேல் உலகம் செல்லும் நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி பெரிய நெருப்பை வளர்த்து அதனுள் நுழைந்தார் சரபங்க முனிவர். நெருப்பிலிருந்து ஒரு திவ்யமான ஒளி உருவமாக தோன்றி பிரம்மலோகத்தை அடைந்தார் சரபங்க முனிவர். விராதன் ராட்சசன் ராமரால் கொல்லப்பட்டதை அறிந்த காட்டில் இருக்கும் முனிவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ராமரை காண அனைவரும் முடிவு செய்து ராமரை காண கூட்டமாக புறப்படுறாங்க. வனத்தில் ராமரை சந்தித்த முனிவர்கள் கூட்டம் ராமரை வணங்கி ராட்சசர்களிடமிருந்து தாங்கள் அனுபவித்த துன்பங்களை எடுத்து சொல்கிறாங்க. தாங்கள் இங்கே தங்கியிருப்பதனால் எங்களுடைய தவங்களும் விரதங்களும் இடையூறு இன்றி இனி நடைபெறும். இது நாங்கள் செய்த பாக்கியம். பம்பை நதிக்கரையிலும் மந்தாகினி நதிக்கரையிலும் உள்ள முனிவர்களும் ரிஷிகளும் இராட்சசர்களின் கொடுமையினால் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அரசனுடைய கடமை குடிமக்களை காப்பாற்றுவதாகும். அதை செய்யாத அரசன் அதர்மம் செய்தவன் ஆகிறான். குடும்பங்களில் இருப்பவர்கள் அரசுக்கு வரி செலுத்துவது போல
முனிவர்களும் ரிஷிகளும் செய்யும் தவத்தின் பலனில் நான்கில் ஒரு பங்கு அரசனுக்கு சேர்ந்து விடுகிறது. நாங்கள் படும் கஷ்டங்கள் சொல்ல முடியாத அளவு உள்ளது. நீ இந்திரனுக்கு சமமானவனா இருக்க உன்னையே சரணடைகிறோம், எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. ராமர் முனிவர்களை பார்த்து, முனிவர்களே ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்கள் இட்ட கட்டளையை ஏற்று செய்ய நான் கடமைப்பட்டவன் ஆவேன். அயோத்தியில் என் தந்தை இட்ட கட்டளைக்காக வனத்திற்கு வந்தேன். என் தந்தையின் ஆணைப்படி நடக்கும்போது உங்களுக்கும் நன்மை செய்வது எனக்கு கிடைத்த பாக்கியமே. நான் வனத்தில் இருந்து கொண்டு ராட்சசர்களை அழித்து உங்களின் துன்பங்களை நீக்குவேன். தைரியமா இருங்க அப்படின்னு ராமர் சொல்றாரு. முனிவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க. ராமர், லக்ஷ்மணன், சீதை மூவரும் சுதீட்சணர் என்ற ரிஷியின் ஆசிரமத்தை நோக்கி போறாங்க. ராமர் சுதீட்சணரின் ஆசிரமத்துக்குள் சென்று அவரை சந்தித்து அவருக்கு வணக்கம் செலுத்தி, எனது பெயர் ராமன், தங்களை தரிசிக்க வேண்டி வந்துள்ளேன், தாங்கள் எங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சுதீட்சணர், தர்மத்தை காப்பவனே, உன்னை நான் வரவேற்கிறேன். நீ இந்த ஆசிரமத்துக்குள் வந்ததால இந்த ஆசிரமம் ஒளிபெற்று விளங்குகிறது. நீயே இதற்கு எஜமான். உன் வரவுக்காகவே நான் காத்திருந்தேன். இல்லைனா இதற்கு முன்பே எனது உடலை விட்டுவிட்டு மேல் உலகம் போயிருப்பேன். நீ ராஜ்யத்தில் இருந்து வெளியே வந்து சித்திரக்கூடம் வந்திருப்பதை நான் கேள்விப்பட்டேன். நான் சம்பாதிக்கும் புண்ணியம் அனைத்தும் உன்னுடையதாகும். நீயும் உனது மனைவியும் லக்ஷ்மணனும் அதை பெற்றுக்கொண்டு தர்மத்தை காக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ராமர் சுதீட்சண முனிவர்கிட்ட, என் புண்ணியத்தை நானே தவம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது குல தர்மம். தங்களுடைய ஆசீர்வாதத்தால் அவ்வாறே செய்வேன். காட்டிலிருந்து வனவாசம் செய்ய விரும்புகிறேன். சரபங்கர் முனிவரின் வழிகாட்டுதலின்படி வனத்தில் தங்கி வாழ்வதற்கு ஏற்ற இடத்தை தங்களின் ஆலோசனைகள் மூலம் கேட்டு பெற வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சுதீட்சணர் முனிவரின் முகம் மலர்ந்தது. இந்த ஆசிரமத்தையே உனது இருப்பிடமாக வைத்து கொள்ளலாம். ரிஷிகள் பலர் இங்கே தவசிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ரிஷிகளின் தவத்திற்கு இடையூறாக கொடூரமான விலங்குகள் மிகவும் தொந்தரவு கொடுக்குது. விலங்குகளின் தொந்தரவை தவிர்த்து இங்கு வேறு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சுதீட்சணர் முனிவர் சொன்ன வார்த்தையின் பொருளை புரிந்து கொண்ட ராமர் தங்களுடைய வில்லின் நாணில் சத்தத்தை எழுப்பி, இந்த காட்டில் தொந்தரவு கொடுக்கும் விலங்குகளை ஒழிப்பது எனது பணியாய் ஏற்றுக்கொள்கிறேன். தாங்கள் தங்கியிருக்கும் இடத்திலேயே நாங்களும் தங்கினால் அது தங்களின் தவத்திற்கு இடையூறாக இருக்கும். ஆகவே இந்த காட்டில் தனியாக குடில் அமைத்து தங்கி கொள்ள அனுமதி தாருங்கள் அப்படின்னு ராமர் கேட்டுக்கொண்டார். சுதீட்சணர் முனிவர் ராமரிடம், அருகில் இருக்கும் தண்டகாரண்யத்து ரிஷிகள் அனைவரும் தவம் செய்து சித்தியடைந்தவர்கள், அவர்களை பார்த்து ஆசி பெற்று கொள்ளுங்கள். அங்கு மிக ரம்யமான மலர்களும் தாடகங்களும் பறவைகளும் விலங்குகளும் இருக்கின்றது. அங்கு நீங்கள் தங்குவதற்கு குடில் அமைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமான பொழுது இங்கு வந்து தங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆசிர்வதிக்கிறார். சுதீட்சண முனிவரை மூவரும் வளம் வந்து வணங்கி அவர்கிட்ட இருந்து விடைபெற்று போறாங்க. சீதை ராமர்கிட்ட தனக்கு ஒரு சந்தேகம், அதனை தீர்த்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். நாதரே, நான் தங்களை எதிர்த்து பேசுவதா? தாங்கள் என்ன வேண்டாம், எனக்கு தோன்றதை சொல்கிறேன். எது தர்மம் எது கடமை என்று தங்களுக்கு நல்லா தெரியும். மக்கள் ஆசையினால் மூன்று பெரும் பாவங்களை செய்வாங்க என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று, பொய் பேசுவது. இரண்டு, தனக்கு சொந்தமில்லாத பெண்ணை தீண்டுவது. மூன்று, நம்மை எதிர்த்து தீங்கு செய்யாதவர்களை துன்புறுத்துவது. இந்த மூன்றில் பொய் என்ற ஒன்று தங்களிடம் இல்லவே இல்லை. மற்ற பெண்களை மனதளவில் கூட நினைக்க மாட்டீங்க என்பது அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது நான் பயப்படுவது மூன்றாவது விஷயத்தை பற்றி. காட்டில் இருக்கும் அசுரர்களை கொல்வதாக முனிவர்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. தீயவர்களை அழிப்பதும் மக்களை காப்பதும் சத்திரிய தர்மம்தான். ஆனால் இப்பொழுது நாம் தபஸ்விகளாய் இந்த காட்டில் தவம் செய்ய வந்திருக்கோம். தபஸ்விகளாய் இருக்கும் நம்மை எதிர்க்காத ஒருவனை நாம் ஏன் கொல்லணும்? அரச பதவிகளில் இருப்பவர்களின் கடமை அது. அக்கடமையை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் அப்படின்னு சீதை கேட்டுக்கொண்டாங்க. ராமர் சீதையிடம், முனிவர்கள் ரிஷிகள் நேரில் வந்து உதவி கேட்காவிட்டாலும் அவர்களை காப்பாற்றுவது சத்திரிய குலத்தில் பிறந்தவர்களுடைய கடமை. இந்த காட்டுக்கு நாம் வந்தவுடன் இங்கிருக்கும் ரிஷிகள்
நம்மிடம் முதலில் சொன்னது, உங்களை சரணடைகிறோம், அபயம், எங்களை ராட்சசர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று முறையிட்டாங்க. நாம் இப்பொழுது தபஸ்விகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம். தபஸ்விகளாக இருப்பவர்களிடம் யார் எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்பது தர்மம். எனவே காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக நம்மை எதிர்க்காத ராட்சசர்களை அழிப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. தபஸ்விகளான தர்மத்திற்கு உட்பட்டு இதனை செய்யலாம். இரண்டாவதாக, நாம் தபஸ்வியாக வாழ்ந்தாலும் வில் அம்புடன் ஆயுதம் ஏந்தி நிற்கிறோம். துன்பப்படும் மக்களை காப்பாற்றுவது அரசனுடைய கடமையாக இருந்தாலும் சத்திரிய குலத்தில் பிறந்தவர்களுடைய பொது கடமை தஞ்சமடைந்தவர்களை காப்பாற்றுவதாகும். அதன்படி ராட்சசர்களை அழிப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. சத்திரிய தர்மத்திற்கு உட்பட்டு இதனை செய்யலாம். என்னுடைய உயிர் இருக்கும் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். இதற்காக உன்னையும் லக்ஷ்மணனையும் கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டேன் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. சீதை தனது சந்தேகம் தீர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டகாரண்ய காட்டில் நிறைய ரிஷிகள் குடில்கள் அமைத்து தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. மான் கூட்டங்கள், யானை கூட்டங்கள், பறவைகள், அழகிய பூக்களை உடைய செடிகள், தடாகங்கள் என அழகுடன் இருந்தது அந்த இடம். ராமரும் லக்ஷ்மணனும் தாங்கள் தங்குவதற்கு குடில் ஒன்று அமைத்து கொண்டாங்க. அங்கிருக்கும் ரிஷிகளின் குடிலில் மாதம் ஒரு குடிலுக்கு விருந்தினர்களாக சென்று தவ வாழ்க்கையை 10 ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு கழிக்கிறாங்க. அகத்திய முனிவரை சந்தித்து அவரிடம் ஆசி பெற வேண்டும் என்ற எண்ணம் ராமருக்கு வருது. சுதீட்சண முனிவரை சந்தித்த ராமர் அகத்திய முனிவரை காண ஆவலாக இருக்கிறது, அவருடைய இருப்பிடத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டார். சுதீட்சண முனிவர், நானே உன்னிடம் அகத்தியரை சந்தித்து ஆசி பெற்று வா அப்படின்னு சொல்ல நினச்சிருந்தேன், நீயே கேட்டுட்ட, ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இருக்கும் இடத்திலிருந்து தென் திசையில 4 யோஜன தூரத்தில் திப்ளி மரங்களும் பழங்கள் வகை மரங்களும் நிறைந்த காட்டில் அகத்திய முனிவரின் தம்பி இத்மவாகர் குடில் இருக்கு. அங்கு சென்று ஓர் இரவு தங்கிவிட்டு அடுத்த நாள் மீண்டும் தென் திசையில 1 யோஜன தூரம் பயணித்தால் வரும் காட்டில் அகத்திய முனிவரின் குடில் இருக்கு, அங்கு சென்று அவரை சந்திக்கலாம், இன்றே புறப்படுவாய் என்று ராமருக்கு ஆசி கூறி அனுப்பி வைத்தார் சுதீட்சண முனிவர். ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் அகத்தியரின் தம்பி இத்மவாகர் ஆசிரமத்துக்கு சென்று அவர்கிட்ட ஆசி பெற்றுக்கொண்டு அகத்தியரின் ஆசிரமம் நோக்கி போறாங்க. தூரத்துல மிருகங்களும் பறவைகளும் விளையாடி கொண்டு இருக்கும் நடுவுல முனிவர்கள் சிலர் பூஜைக்காக மலர்களை சேகரித்து கொண்டு இருப்பதையும் பார்க்குறாங்க. அகத்தியரின் ஆசிரமத்திற்கு அருகில் வந்துவிட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்த ராமர் லக்ஷ்மணங்கிட்ட, முதல்ல நீ மட்டும் போய் அகத்தியரிடம் உள்ளே வருவதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. லக்ஷ்மணன் மட்டும் தனியாக ஆசிரமத்தின் அருகில் சென்று அங்கிருந்த அகத்தியரின் சீடர் ஒருவர்கிட்ட, தசரதரோட புதல்வர்கள் ராமர் லக்ஷ்மணன் இருவரும் ஜனகரின் மகள் சீதையும் அகத்தியரை பார்த்து ஆசி பெற காத்திருக்கிறார்கள், வரலாமா அப்படின்னு கேட்டு செய்தி சொல்லி அனுப்புகிறான். சீடரும் அகத்தியரிடம் லக்ஷ்மணன் சொன்னதை அப்படியே சொன்னார். இதனை கேட்ட அகத்தியர், வெகு காலமாக அவர்களின் வரவை எதிர்நோக்கி காத்திருக்க, நல்லபடியாக உபசரித்து அவர்களை விரைவாக அழைத்து வா, அவர்களை பார்க்க ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சீடர்கிட்ட சொல்கிறாரு. மூவரும் அகத்தியரை காண போகிறாங்க. ராமரை கண்டதும் அகத்தியர் தானே எழுந்து வந்து ராமரை கட்டி அணைத்து வரவேற்றார். நீங்கள் சித்திரக்கூடம் வந்தபோதே எனக்கு தகவல் வந்தது, நீங்கள் எப்படியும் இங்கு வருவீங்க என்று தங்களோட வருகைக்காக காத்திருந்தேன். உங்கள் தந்தையின் சத்தியத்தை காப்பாற்ற காட்டில் இத்தனை வருடங்கள் வனவாசம் இருந்திருக்கீங்க, மீதி இருக்கும் சில வருடங்கள் உங்களின் விரதம் பூர்த்தியாகும் வரை நீங்கள் இங்கேயே தங்கலாம் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. அதற்கு ராமர், நான் தண்டகாரண்ய முனிவர்களுக்கு அவர்களை காப்பதாக வாக்கு கொடுத்துருக்கேன், எனவே தங்களிடம் ஆசி பெற்றவுடன் தண்டகாரண்யம் செல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. ராமரின் கூற்றை ஏற்றுக்கொண்ட அகத்தியர் மூவருக்கும் சிறப்பான விருந்தளித்து உபசரிக்கிறாரு. அகத்திய முனிவர் ராமரிடம் தங்கத்தால் செய்யப்பட்டு ரத்னங்கள் பதிக்கப்பட்ட வில் எடுக்கெடுக்க குறையாத அம்புகள் உள்ள அம்பாத்துறை துணி மற்றும் கத்தியை அளிக்கிறாரு. இந்த ஆயுதங்கள் விஷ்ணுவுக்காக தேவலோகத்து விஸ்வகர்மா செய்திருந்தார். முற்காலத்தில் இந்த ஆயுதங்களை வைத்து விஷ்ணு பலமுறை அசுரர்களை அழித்தார். அதனை இப்பொழுது
உன்னிடம் தர்றேன், இதனை வைத்து ராட்சசர்களை அழிப்பாயாக அப்படின்னு ஆசி கூறி அனுப்புறார். பின்பு ராமரிடம், தற்போது நீங்கள் தங்கியிருக்கும் குடிலுக்கு அருகில் இருக்கும் பஞ்சவடி என்னும் இடத்துல குடில் அமைத்து மீதி இருக்கும் வனவாச நாட்களை கழியுங்கள் அப்படின்னு ஆசி கூறுறாரு. ராமரும் அவ்வாறே செய்வதாக உறுதியளித்து கிளம்புவதற்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கொண்டார். அகத்தியர் ராம லக்ஷ்மணனிடம், சீதை அரண்மனையில் சுகமாக வாழ்ந்து வந்தவள், காட்டில் கடினங்களுக்கு நடுவில் வசிக்காத ராஜகுமாரி, உங்களுக்காக கடினங்களை பொருட்படுத்தாமல் உங்களோட வசித்து வர்றா, பஞ்சவடியில் சீதையை பத்திரமா பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர்களுக்கு ஆசி கூறி அவர்கள் செல்ல அனுமதி கொடுத்தார். மூவரும் அங்கிருந்து கிளம்பி பஞ்சவடி நோக்கி பயணம் செய்கிறாங்க. ராமர், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் அகத்தியர் சொன்ன வழியை பின்பற்றி பஞ்சவடி இடத்திற்கு சென்று கொண்டு இருந்தாங்க. பஞ்சவடிக்கு அருகில் செல்லும்போது பெரிய கழுகை கண்டாங்க. அதன் வடிவத்தை கண்டு அது ராட்சசனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி ஆயுதங்களை எடுத்தார் ராமர். மூவரையும் பார்த்த கழுகு, வந்திருப்பவர்கள் தசரதரோட சாயலாக தெரியுது அப்படின்னு எண்ணி, யார் நீங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டது. அதுக்கு ராமர், நாங்கள் அயோத்தி ராஜகுமாரர்கள், எங்கள் தந்தை பெயர் தசரதர், நாங்கள் அகத்தியரின் வழிகாட்டுதலின்படி பஞ்சவடியை நோக்கி போய்கொண்டிருக்கோம், கழுகு வடிவத்தில் இருக்கும் நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு கழுகு, கருட பகவானுடைய தம்பி அருணனின் மகன் நான், எனது பெயர் ஜடாயு, எனக்கு சம்பாதி என்ற தம்பி இருக்கா, நான் உங்கள் தந்தை தசரதரோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு ஜடாயு சொல்லுது. தனது தந்தையின் நண்பர் என்று சொல்ல கேட்ட ராமர், காட்டில் மிகப்பெரிய துணையாக ஜடாயு இருக்கார் என்று மகிழ்ச்சியடைந்து ஜடாயுவை கட்டி அணைக்கிறாரு. ஜடாயு ராமரிடம், எனது நண்பர் தசரத மன்னர் எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தது. சத்திய நெறியை விட்டு தவறக்கூடாது என்ற உறுதியில் மிகவும் துன்பத்தின் உச்சியில் எனது தந்தை சொர்க்கம் போயிட்டாரு அப்படின்னு வருத்தத்தோட ராமர் சொல்கிறார். இதனை கேட்ட ஜடாயு கண்களில் நீர் வழிய துயரப்பட்டு ராமரோட அருகில் வந்தது. தசரதர் உடலாகவும் நான் உயிராகவும் இருந்தோம், யமன் என் உயிரை விட்டுட்டு தசரதனோட உயிரை எப்படி கொண்டு போனா அப்படின்னு ராமர் தந்தை இழந்த துயரத்தை மறுபடியும் ஞாபகம் முட்டி பேச ஆரம்பித்தது. எனது தந்தையோட உருவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ராம லக்ஷ்மணர்கள் இருவரும் ஜடாயுவுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. தசரதர் மேல் உலகம் சென்றதும், நீங்கள் அயோத்தியை ஆட்சி செய்யாமல் இங்கே ஏன் தபஸ்விகளைப் போல உடையணிந்து கொண்டு இந்த காட்டில் வந்திருக்கீங்க, யார் உங்களை அயோத்தியிலிருந்து காட்டுக்கு துரத்தியது சொல்லுங்கள், அவனை இப்பொழுதே ஒழித்து தள்ளுறேன் அப்படின்னு ஜடாயு சொல்லுது. லக்ஷ்மணன் நடந்த அனைத்தையும் விவரமாக சொல்கிறான். அனைத்தையும் கேட்ட ஜடாயு, தந்தையின் சத்தியத்தை காப்பாற்ற இத்தனை வருடங்கள் காட்டில் தபஸ்விகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, ராமா உன்னை சத்தியத்தின் உருவாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜடாயு சீதையை பார்த்து, யார் இந்த பெண் என்று கேட்குது. இவள் ஜனகரின் மகள், பெயர் சீதை, என்னோட மனைவி அப்படின்னு ராமர் சொல்கிறார். மகிழ்ந்த ஜடாயு, பஞ்சவடியில் தங்கியிருக்கும் நீங்களும் லக்ஷ்மணனும் காட்டிற்கு வேட்டைக்கு செல்லும்போது நான் சீதைக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஜடாயுவிடம் விடைபெற்று மூவரும் அங்கிருந்து கிளம்பி பஞ்சவடி வந்து சேர்றாங்க. பஞ்சவடியின் அழகை கண்ட மூவரும் மெய் செலிர்த்தாங்க. ராமர் லக்ஷ்மணங்கிட்ட தங்குவதற்கு சரியான இடத்துல குடிலை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படியே லக்ஷ்மணனும் குடிலை கட்டுவதற்கு சிறப்பான இடத்தை தேர்வு செய்து குடில் அமைப்பதற்கு தேவையான பொருட்களை காட்டுக்குள்ளே தேடி எடுத்து வந்து குடிலை கட்டி முடிக்கிறான். குடிலின் அழகை பார்த்த ராமர், இவ்வளவு அழகான குடிலை அமைத்த நீ எனக்கு நமது தந்தையை போல தெரிகிற அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீரோட லக்ஷ்மணனை கட்டி அணைத்தார். பஞ்சவடியில் சில காலம் சென்ற பிறகு பனிக்காலம் ஆரம்பிக்குது. மூவரும் நதிக்கரையை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்வதற்கும் தண்ணீர் எடுத்து வருவதற்கும் போகிறாங்க. அப்பொழுது ராமருக்கு பரதனை பற்றிய நினைவு வருது. ராமர் லக்ஷ்மணங்கிட்ட, நாம் இந்த காட்டில் குளிர்ந்து வாழ்வது போல பரதனும் அனுபவிக்க வேண்டிய சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்மை போல தரையில் உறங்கி விரத வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட லக்ஷ்மணன் ராமரிடம், பரதனின் குணங்களை பார்த்தால் நமது தந்தையோட குணங்கள் போலவே இருக்கு, மக்கள் தாயைப் போலவே மகன் இருப்பான் என்று சொல்வாங்க, ஆனால் பரதன் விஷயத்தில் தவறாக இருக்கு, கொரூரம் கொண்ட கைகைக்கு பரதன் எப்படி பிறந்தா அப்படின்னு சொல்லி வியக்கிறாரு. ராமர் லக்ஷ்மணனிடம், கைகையை பற்றி குறை சொல்ல வேண்டாம்,
பரதனை பற்றி நீ கூறிய அனைத்தும் உண்மையே. எனக்கு பரதனின் ஞாபகமாகவே இருக்கு. அவனை இப்போதே பார்க்கணும்னு தோணுது. எப்பொழுது நாம் நால்வரும் ஒன்றாக அமர்ந்து உரையாடுவோம் அப்படின்னு காத்திருக்கேன். நாம் நால்வரும் ஏற்கனவே ஒன்றாக அமர்ந்து கலந்துரையாடியதில் பரதனின் அமிர்தம் போன்ற பேச்சு இன்னும் என் உள்ளத்தில் ஒழித்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நதிக்கரையில் பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் தர்ப்பணம் செய்துவிட்டு தெய்வீக ஒளி வீச மூவரும் குடிலுக்குள்ளே திரும்பி வர்றாங்க. குடிலில் மூவரும் இதிகாச கதைகளை சொல்லி உரையாடி கொண்டு இருந்தாங்க. அப்பொழுது ராமரின் முகம் பூரண சந்திரனைப் போல ஒளிவிட்டு பிரகாசித்தது. அந்த நேரத்தில் ராட்சச பெண் ஒருத்தி அங்கு வந்து சேர்றா. தேவர்களை போன்ற அழகுடன் ஒருவர் இருக்காரே அப்படின் வியந்து ராமரின் மேல் மோகம் கொண்டு பேச ஆரம்பிக்கிறார். தவசிகளைப் போல உடை தரித்து கொண்டு மனைவிகளையும் அழைத்து கொண்டு வில்லும் அம்பும்பாக ராட்சசர்கள் வாழும் காட்டுக்குள்ள நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, யார் நீ, உண்மையை சொல் அப்படின்னு கூறுறார். தசரத மகாராஜாவின் மூத்த குமாரன் நான். என்னை ராமன் என்று அழைப்பாங்க. அருகில் இருப்பது என் தம்பி லக்ஷ்மணன். எனது மனைவி பெயர் சீதை. என் தாய் தந்தையின் உத்தரவின்படி தர்மத்தை காப்பாற்ற இந்த காட்டில் வனவாசம் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராமர் வந்திருந்த ராட்சச பெண்ணை பார்த்து, நீ யார், உனது பெயர் என்ன, உன்னை பார்த்தால் ராட்சச பெண் போல் இருக்கு, இங்கு எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ராட்சச பெண், ராவணனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா, ராவணனோட சகோதரி நான். எனது பெயர் சூர்பனகை. விச்ரவசனுடைய மகனும் ராட்சசர்களின் அரசன் ராவணன், அவனோட சகோதரர்களான விபீஷ்ணனும் கும்பகர்ணனும் மகாபலசாலிகள். தவிர இந்த காட்டின் அரசனான கரணும் தூசணனும் என்னோட சகோதரர்கள். இவர்களோட அதிகார பலம் மிகவும் பெரியது. நினைக்கும் எதையும் செய்யும் பலமும் அதிகாரமும் பெற்றவர்கள். ஆனால் நான் அவர்களுக்கு கட்டுப்பட்டவ இல்லை. ஏன் விருப்பப்படி தான் எதையும் செய்வேன். இந்த வனத்தில் என்னை கண்டா எல்லோருமே பயப்படுவாங்க. உன்னை கண்டதும் உன்மேல் நான் காதல் கொண்டுட்டேன். இனி நீதான் என் கணவன். இந்த பூச்சியைப் போல் இருக்கும் இந்த பெண்ணை கட்டிக்கொண்டு ஏன் அலையிற. இந்த காட்டில் உனக்கு தகுந்த மனைவி நான் தான். என்னுடன் வந்து மகிழ்ச்சியாக இரு. என் உருவத்தை பார்த்து பயப்படாத. என் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தி உண்டு. உனக்கு பிடித்தது போல அழகாக என் உருவத்தை மாற்றிக்கொள்கிறேன். நீயும் நானும் வாழ்வதற்கு உனது தம்பியும் உனது மனைவியும் தடையாக இருப்பதால் அவங்கள இப்போவே தின்று முடிச்சிட்றேன். எதுக்கும் யோசிக்காத, உடனே என் கூட வந்துடு அப்படின்னு சூர்பனகை சொல்கிறா. ராமர் சூர்பனகை பேசிய அனைத்தையும் கேட்டு சிரித்துவிட்டு லக்ஷ்மணனுடன் விளையாட எண்ணம் கொண்டார். அரக்கியே, எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. இவள் எனது மனைவி, என்னுடனே இருக்கிறாள். என்னை ஆசைப்பட்டு நீ அடைந்தால் இரண்டாவது மனைவியாக உனக்கு துன்பம் மிகவும் வரும். இரண்டு மனைவிகள் இருவருக்குமே தொந்தரவு வரும். எனது தம்பி என்னைப் போலவே அழகிலும் வலிமையிலும் பலசாலி. இன்னும் திருமணமாகாமல் தனியாக இருக்கான். உனக்கு தகுந்த கணவனாக இருப்பான். அவங்கிட்ட சென்று கேட்டுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ராமர் சொன்னபடி சூர்பனகையும் லக்ஷ்மணங்கிட்ட தன்னோட ஆசையை தெரிவிக்கிறார். தனது அண்ணன் தன்னுடன் விளையாடுவதை அறிந்த லக்ஷ்மணன் தானும் விளையாட்டில் சேர்ந்து கொண்டான். சூர்பனகையிடம், பைத்தியக்காரி, நீ ஏமாந்து போகாத. நான் எனது அண்ணனுக்கு அடிமையாக இருந்து பணி செய்து கொண்டிருக்கேன். நீ என்னை திருமணம் செய்தா நீயும் என்னுடன் அடிமையாக இருந்து பணி செய்யணும். நீயோ ராஜகுமாரி, என்னை போன்ற அடிமையுடன் சேர்ந்து நீ வாழலாமா? அண்ணன் மனைவியை பற்றி கவலைப்படாத. எனது அண்ணனை திருமணம் செய்து கொண்டு இரண்டாவது மனைவியாக மகிழ்ச்சியோடு இருப்பாய் அப்படின்னு சொல்கிறான் சூர்பனகை. மீண்டும் ராமன் கிட்ட வர்றா. ராமரும் லக்ஷ்மணனும் மாற்றி மாற்றி பேசி தன்னிடம் விளையாடுகிறார்கள் என்பது அறிந்த சூர்பனகைக்கு சீதையின் மீது கோபம் வந்தது. சூர்பனகை ராமர்கிட்ட வந்து, வயிறு ஒட்டி ஒல்லியாக இருக்கும் சீதையின் மீது உனக்கு காதல் இருப்பதால் தானே என்னுடன் வர மறுக்கிறா. நீ இல்லாமல் நான் உயிருடன் இருக்க முடியாது. உன்னை விடமாட்டேன். உன்னை அடைந்தே தீர்வேன். இப்போதே இந்த சீதையை தின்று விடுகிறேன். அப்பொழுது நீ என்னை திருமணம் செய்து கொள்வாய். நாம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படின்னு சீதையின் மீது பாயிறா சூர்பனகை. ராமர் சீதையின் அருகே சூர்பனகை வர முடியாமல் நில் அப்படின்னு அவளை தடுக்கிறாரு. விளையாட்டு பெரிதாயிருச்சு அப்படின்னு எண்ணிய ராமர் லக்ஷ்மணனிடம், சீதைக்கு ஒன்றுமில்லை, இந்த ராட்சச பெண்ணுக்கு நல்ல பாடம் கற்பித்து விடு. அவ லட்சணமான இந்த ராட்சச பெண்ணின் உடலில்
ஒரு குறையை உண்டாக்கிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. ராமரின் சொல்லுக்காக காத்திருந்த லக்ஷ்மணன் கோபத்துடன் தன் கத்தியை எடுத்து சூர்பனகையோட காதையும் மூக்கையும் அறுத்துட்டான். அகோரமான உருவத்துடன் இருந்த ராட்சசி மேலும் அவலட்சணமாகி வழி பொறுக்க முடியாமல் கதறிக்கொண்டே காட்டுக்குள்ளே ஓடி மறைகிறா. அந்த காட்டின் ராட்சச அரசனாக இருக்கும் தனது சகோதரன் கரணிடம் அலறி அடித்து ஓடி சென்று கதறினாள் சூர்பனகை. அவளோட நிலையை பார்த்து கோபம் கொண்ட கரண், என்னாயிற்று, உடனே சொல், உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவனை இப்பொழுதே கழுகிற்கும் காக்கைக்கும் இரையாக்குற அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கொண்டு விசாரித்தா. அதற்கு சூர்பனகை, அயோத்தியின் மன்னரான தசரதரின் அழகிய குமாரர்கள் இரண்டு பேர் ஒரு பெண்ணோட காட்டுக்குள்ள தபஸ்விகள் வேடத்தில் வந்திருக்காங்க. அந்த பெண்ணை காரணமாக வைத்து கொண்டு என்னை தாக்கி இந்த அக்கிரம காரியத்தை செஞ்சிட்டாங்க. அவர்களின் ரத்தத்தை குடிக்க ஆசைப்படுற. இப்பொழுதே நீ பார்த்து கொண்டிருக்கும் வேலைகளை அப்படியே வச்சுவிட்டு முதல் வேலையா அவர்களை உடனே கொன்றுவிட்டு அடுத்த வேலையை பார் அப்படின்னு கதறி அழுறா. காட்டில் இருக்கும் ராஜகுமாரர்கள் ரெண்டு பேரையும் கொன்று அவர்களோட உடலை உடனே இங்கே கொண்டு வாங்க. அவர்களோட இருக்கும் அந்த பெண்ணையும் கட்டி இழுத்து வாருங்கள். தாமதம் வேண்டாம், உடனே கிளம்புங்கள் அப்படின்னு கரண் தனது ராட்சச சேனாதிபதிகளுக்கு உத்தரவிடுறான். 14 சேனாதிபதிகள் தங்கள் படை பரிவாரங்களோடு கிளம்புறாங்க. அவர்களுக்கு ராமர் இருக்கும் இடத்தை காட்டி ராஜகுமாரர்களின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட சூர்பனகையும் அவர்களுடனே வந்தால். தூரத்தில் ராம லக்ஷ்மணர்களை கண்டதும், அதோ பாருங்கள், என்னை துன்புறுத்தியவர்கள் அங்கே இருக்காங்க, அவர்களை உடனே கொன்று விடுங்க அப்படின்னு சூர்பனகை கத்துறா. சூர்பனகை கத்திய சத்தத்தில் ராட்சச கூட்டம் ஒன்று தங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பத ராமர் அறிந்து கொண்டார். ராமர் லக்ஷ்மணங்கிட்ட, சீதைக்கு காவலாக இருந்து அவளை பார்த்துக்கொள், வருபவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு தன்னோட வில்லையும் அம்பையும் எடுத்து ராட்சச சேனாதிபதிகளிடம் பேச ஆரம்பிக்கிறார். நாங்கள் ராம லக்ஷ்மணர்கள், அயோத்தியின் ராஜகுமாரர்கள், இந்த காட்டில் தபஸ்விகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கோம். பிறருக்கு தீங்கு செய்வதை தொழிலாக கொண்டு முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தொந்தரவு கொடுக்கும் உங்களை முனிவர்களின் ஆணைப்படி அளிக்க வில் அம்போடு வந்திருக்கேன். உயிர் மேலே ஆசை இல்லை அப்படின்னா திரும்பி ஓடாமல் என்னை எதிர்த்து போர் செய்யுங்க. உயிர் மேலே ஆசை இருந்தால் உடனே திரும்பி ஓடிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராமரின் பேச்சை கேட்ட 14 அரக்கர்களும் கோபத்துடன் கடுமையான குரலில் பேச ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய உருவம் படைத்த எங்களுடைய தலைவரும் இந்த காட்டின் அரசருமான கரணின் கோபத்திற்கு ஆளாயிருக்க, இப்பொழுது எங்களது தாக்குதலில் நீ அழிந்து போக போகிற, நீயோ ஒருவன், நாங்கள் 14 சேனாதிபதிகளுடன் பல பேர் இருக்கோம், போர்க்களத்தில் எங்களுக்கு எதிராக உன்னால் நிற்கக்கூட முடியாது, சில கணங்களில் உன்னை வீழ்த்திடுவோம், போர் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு கோபத்தோடு கூறிக்கொண்டு பல வகையான ஆயுதங்களுடன் ராமரை நோக்கி ஓடி வர்றாங்க. ராமர் தனது வில்லில் அம்பை பூட்டி யுத்தத்துக்கு தயாராகிறார். ராட்சசர்கள் தங்களிடம் உள்ள ஆயுதங்களை போரில் யாரும் வெல்ல முடியாத ராமரின் மேல் வீசுகிறாங்க. ராமர் தனது அம்பை ராட்சசர்கள் மீது வரிசையாக எய்கிறாரு. ராட்சசர்கள் அனைவரும் மார்பு பிளக்கப்பட்டு உடல் சிதைந்து வேர் அறுக்கப்பட்டு மரம் போல வீழ்கிறாங்க. தரையில் வீழ்ந்த ராட்சச சேனாதிபதிகளின் உடலை பார்த்து பயந்த சூர்பனகை பயங்கரமான கூச்சலுடன் அந்த இடத்தை விட்டு ஓடி மீண்டும் கரனிடம் வந்து சேர்றா. அழுது புலம்புறா. கரனுக்கு ஒன்றுமே புரியலை. யமனை போன்ற வீரர்களை அனுப்புனேன், அவர்கள் ராஜகுமாரர்களை அழித்திருப்பார்கள், நீ ஏன் அழுது புலம்புற, நீ இப்படி புலம்புவதை நிறுத்தி நடந்ததை சொல்லு அப்படின்னு கரண் சொல்கிறான். சேனாதிபதிகள் 14 பேரை நீ அனுப்புன, அவர்கள் அனைவரையும் அந்த அழகிய ராஜகுமாரன் தனது அற்புதமான யுக்தியினால் சில கணங்களில் கொன்றுட்டான். அனைவரும் உடல் சிதைந்து இறந்துட்டாங்க. உனது காட்டுக்குள் புகுந்த அந்த ராஜகுமாரர்களை உடனே அழித்துவிடு. நீ அவர்களை அழிக்காவிட்டால் அவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள். உன்னை நீ சூரன் என்று சொல்ற, இதில் ஒரு பலனும் இல்லை. நீ உண்மையான சூரனாக இருந்தா உடனே யுத்தத்துக்கு கிளம்பி அவர்களை அழித்து நம் ராட்சச குலத்தை காப்பாற்று, இல்லைனா அவர்களால் நாம் முற்றிலும் அழிந்து போவோம் அப்படின்னு கரணின் கோபத்தை சூர்பனகை தூண்டிவிடுறா. ராமரை புகழ்ந்து பேசியும் தன்னை அவமானப்படுத்தியும் பேசிய சூர்பனகையின் வார்த்தைகள் கரனோட உள்ளத்தில் சூளம் போல பாயுது, கோபத்தை உண்டாக்குது. சூர்பனகையிடம், ஒரு அர்ப்பணை கண்டு நீ இவ்வளவு பயப்படக்கூடாது, அவனை நான்
சிறிது நேரத்தில் கொன்றுவேன், அவனோட ரத்தத்தை நீ குடிப்ப, அதுவரை காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு கிளம்பி போகிறான். கரனோட வார்த்தைகளால் மகிழ்ச்சி அடைந்த சூர்பனகை, நீ தனியாக போக வேண்டாம், உன்னால் முடிந்தவரை படைகளை திரட்டி கொண்டு போ அப்படின்ட்டு சொல்கிறா. கரனும் தன்னுடைய படைகள் அனைத்தையும் ஆயுதங்களோட போருக்கு செல்ல உத்தரவிடுறான். கரனோட படைத்தலைவனான தூசணன் தலைமையில் அனைத்து படைகளும் கொடூர ஆயுதங்களுடன் காட்டுக்குள்ளே போகுது. உற்சாகத்துடன் ஓடிய படைகளின் பின்னே கரன் சென்றான். ராமரை அழித்தே தீரனும் அப்படின்னு உற்சாகமாக கிளம்பிய ராட்சசர்கள் அனைவரும் செல்லும் வழி எங்கும் அபசகுணங்கள் தென்பட்டது. குதிரைகள் காரணமில்லாமல் நிலை தடுமாறி விழுந்தது. சூரியனை சுற்றி கரிய வட்டம் தோன்றுது. அரசனின் தேரில் மாமிச பட்சியான கழுகு வந்து அமர்ந்து கூச்சல் போட்டது. நரிகள் ஊளையிட்டு பயங்கரமாக கத்துது. பெரிய உடல் கொண்ட நாரைகள் வானத்தை மறைக்கும் அளவுக்கு கூட்டமாக போகுது. மேலும் பல அபசகுணங்கள் கண்ட ராட்சச படையினர் உற்சாகம் இழக்கிறாங்க. கரன் அனைவரையும் உற்சாகப்படுத்துகிறா, அபசகுணங்களை கவனிக்காதீங்க, நாம் இதுவரையில் செய்த எந்த யுத்தத்திலையும் தோற்றதில்லை. துஷ்டர்களாகிய அந்த மானிட பூச்சிகளை அழித்துவிட்டு வெகு சீக்கிரம் நாம் திரும்பி விடுவோம் அப்படின்னு கர்ஜனை செய்கிறா. பயத்தில் இருந்த சேனைப்படைகள் மீண்டும் உற்சாகமடைந்து கூக்குரலிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. ராமரும் லக்ஷ்மணனும் ராட்சச படையின் கூக்குரலை கேட்டு யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. ராமர் லக்ஷ்மணங்கிட்ட, வருகின்ற ராட்சசர்கள் அனைவரும் இன்று அழிந்து போவது நிச்சயம், நீ சீதையை மலை குகைக்குள்ள பாதுகாப்பாக வைத்துவிட்டு அவளுக்கு காவலாயிரு, வர்ற ராட்சச படைகளை நான் ஒருவனே பார்த்து கொள்கிறேன், தற்போது எனக்கு துணையாக நீ தேவையில்லை, விரைவாக சீதையை அழைத்து செல் அப்படின்னு ராமர் கட்டளையிடுறார். லக்ஷ்மணன் சீதையை அழைத்து கொண்டு மலை குகைக்குள்ளே போகிறான். ராமர் தனியாக யுத்தம் செய்வதை பார்க்க தேவர்களும் கந்தர்வர்களும் ஆகாயத்தில் காத்திருக்காங்க. ராமர் ஒருவராக இருந்து இவ்வளவு பெரிய ராட்சச சேனைகளை எப்படி வெற்றியடைய போகிறார் அப்படின்னு ரிஷிகளும் முனிவர்களும் கவலை அடைகிறாங்க. ராமர் வில்லின் அம்புடன் தயாராக காத்திருந்தார். ராட்சச படைகளின் சிம்மநாதமும் பைரிகை நாதமும் கர்ஜனைகளும் காட்டை நிரப்பியிருந்தது. விலங்குகள் சத்தத்தில் அங்குமிங்கும் சிதறி ஓடியது. ஆகாயத்தில் மேக கூட்டங்கள் சூழ்வது போல ராமரை ராட்சச படைகள் சூழ்ந்து கொண்டது. ராமர் தனது வில்லிலிருந்து அம்புகளை அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. ராமரை சுற்றி இருக்கும் பல ஆயிரம் ராட்சசர்களை பார்த்த தேவர்கள், ஒற்றை ஆளாக இருந்த ராமர் எப்படி அனைவரையும் அழிக்க போகிறார் அப்படின்னு இந்த யுத்தத்தை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டு இருந்தாங்க. ராமர் வில்லில் அம்பு பூட்டுவதோ அம்பு வில்லில் இருந்து செல்வதோ மின்னல் வேகத்தில் இருந்தது. சூரியனில் இருந்து அனைத்து பக்கமும் வெளிச்சம் பரவுவதைப் போல ராமர் தன்னை சுற்றி அம்பை அனுப்பி கொண்டே இருந்தார். எட்டு திசைகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அழியிறாங்க. யானைகளும் குதிரைகளும் பூமியில் விழுந்து மடியுது. பெரிய உருவங்களுக்கு மாறிய பல ராட்சசர்கள் ஆகாயத்தில் பறந்து வந்து ராமரை தாக்க முற்பட்டாங்க. ராமரின் வில்லில் இருந்து வந்த அம்புகள் அந்த ராட்சசர்களை ஆகாயத்திலேயே அழித்தது. தனது தேர் குதிரைகளை இழந்த தூசணன் தனது கதையால் ராமரை தாக்க ஓடி வந்தான். ராமர் அனுப்பிய அம்பு அவனது இரு கைகளையும் வெட்டித்தள்ளி அவனை அழித்தது. தூசணன் இறந்ததை பார்த்த ராட்சச படைகள் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அனைவரையும் உற்சாகமூட்டி மீண்டும் அழைத்து வந்தான் கரன். ராமரின் அம்பினால் அனைத்து ராட்சசர்களும் அழிகிறாங்க. ராமர் ருத்ர மூர்த்தியைப் போல காணப்பட்டார். இவ்வளவு நாட்கள் சிரித்த முகத்துடன் அன்புடன் இருக்கும் ராமரை பார்த்திருந்த காட்டில் வசிப்பவர்கள் இப்பொழுது ராமரை ருத்ர மூர்த்தியாக பார்க்கும்போது பயந்து நடுங்கிறாங்க. அந்த காட்டுப்பகுதி முழுவதும் இறந்த ராட்சசர்களின் உடல்கள் மலை போல் குவிந்து கிடந்தது. ராமர் கரனின் தேர் குதிரைகளை அழித்து அவனை நிர்மூலமாக்குறாரு. ஒற்றை ஆளாக நின்று கொண்டிருந்த கரனிடம் ராமர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த காட்டில் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் தவம் செய்து கொண்டிருக்கும் முனிவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தியும் கொன்றும் வந்திருக்கிறாய். உன்னை போன்ற அரக்கர்களை அழிப்பதற்காகவே இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். என்னுடைய அம்புகள் உன்னுடன் வந்த உன் ராட்சச குலத்தவர்கள் அனைவரையும் அழித்து விட்டது. உலகத்தாருக்கு துன்பம் விளைவித்து மக்களை கொல்பவன் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் ஒரு நாள் அழிந்து விடுவான். இவ்வளவு நாள் இந்த பாவ காரியங்களை செய்து கொண்டிருந்த நீயும் இப்பொழுது என்னோட அம்பினால் அழிய போற அப்படின்னு தனது அம்பை வில்லில் பூட்டுறாரு. கரன் தனது கதை ஆயுதத்தை
ராமர் மேல் எரிகிறா. ராமரின் அம்பு கரணின் கதையை இரண்டாக பிளந்தது. பெரிய மரத்தை வேரோடு பீத்து எறிந்தான் கரண். மரமும் ராமரின் அம்பினால் துண்டாகி தூரத்தில் போய் விழுந்தது. அம்புகள் பலவற்றை கரணின் மேல் எய்தார் ராமர். உடல் முழுவதும் காயமடைந்த கரண் ராமரை தனது கைகளினால் தாக்க ஓடி வர்றான். இனியும் தாமதிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்ச ராமர் இந்திர பாணத்தை கரணின் மேல் பிரயோகித்தார். அடுத்த நொடி கரணும் வீழ்ந்தான். காட்டில் முனிவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்திய ராட்சசர்கள் அனைவரையும் அழித்து விட்டார். இனி இந்த காட்டுல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு முனிவர்களும் ரிஷிகளும் மகிழ்ச்சியோட ராமரை வணங்குறாங்க. ராமரின் மேல் தேவர்கள் பூ மாறி பொழியிறாங்க. சீதையும் லக்ஷ்மணனும் மலை குகையில் இருந்து திரும்பி வர்றாங்க. பகைவர்களை கொன்று அழித்து முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நன்மை செய்த ராமரை பார்த்து மகிழ்ந்த சீதை அவருடைய நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்து இவ்வளவு பெரிய யுத்தத்தில் ராமருக்கு ஒன்றுமாகவில்லை என்று ஆனந்தப்பட்டா. ஒற்றை ஆளாக இருந்த அனைவரையும் அழித்த ராமரை பெருமையுடன் பார்த்த லக்ஷ்மணன் அவரை அணைத்து கொண்டான். முனிவர்களும் ரிஷிகளும் ராமருக்கு தங்களோட வணக்கத்தை தெரிவிச்சு கொண்டாங்க. ராமருடன் நடந்த இந்த யுத்தத்துல அகம்பனன் என்ற ஒரு ராட்சசன் மட்டும் பெண் உருவத்திற்கு மாறி ராமரின் அம்பிலிருந்து தப்பி நடந்தவற்றை ராவணனிடம் சொல்வதற்கு இலங்கைக்கு போறான். அரசவைக்குள்ள நடுங்கியபடியே சென்ற அவன் ராவணனின் அருகில் சென்று பேச ஆரம்பிக்கிறான். அரசே, தங்களின் ஆளுகைக்கு உட்பட்ட காட்டின் அரசனான கரணும் சேனாதிபதி தூசணன் உட்பட நமது ராட்சச குலத்தவர்கள் அனைவரும் அழிந்து விட்டார்கள். நான் ஒருவன் மட்டும் தப்பி தங்களிடம் இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். கண்கள் சிவக்க கோபத்துல பேச ஆரம்பிக்கிறார் ராவணன். என் அழகான காட்டை அழித்தவன் எனக்கு பயந்து இந்த உலகத்தின் எந்த பகுதியிலும் தங்க இடம் கிடைக்காமல் அலைந்து கொண்டிருப்பான். அவனை இந்த உலகத்தின் எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் அவனை விட்டு வைக்க மாட்டேன். எனக்கு கெடுதலை செய்தவன் இந்திரன், குபேரன், யமன், விஷ்ணு என்று யாராக இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது. நான் யமனுக்கு யமன், சூரியனின் அக்னியையும் எரிப்பேன். நடந்தவற்ற முழுமையா சொல் அப்படின்னு கர்ஜனையோட கத்திக்கொண்டு அகம்பனனை நோக்கி வர்றான் ராவணன். அருகில் வரும் ராவணனை பார்த்து பயந்த அகம்பன் நடுங்கியபடியே தாங்கள் எனக்கு அபயம் அளித்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றான். அபயம் அளிக்கின்றேன், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நடந்ததை அப்படியே சொல் அப்படின்னு ராவணன் சொல்றான். அகம்பனன் பேச ஆரம்பிக்கிறான். தசரதரோட புத்திரர் ராமர், அவர் தனது மனைவியுடன் தனது சகோதரன் லக்ஷ்மணனுடனும் அந்த காட்டுல தவஸ்விகளைப் போல வேடம் தரித்து வாழ்ந்து வர்றாங்க. ராமர் சிங்கம் போன்ற உடலமைப்பும் காளையை போன்ற தோள்களையும் உருண்டு திரண்ட அழகான கைகளையும் ஒப்பில்லாத உடல் பலத்தோடும் இருக்காரு. அவரது சகோதரன் லக்ஷ்மணன் சூர்பனகையின் காதுகளையும் மூக்கையும் வெட்டிட்டான். சூர்பனகை கரனிடம் தெரிவித்தால் கரண் உத்தரவின் பேரில் ராமரை அழிக்க தூசணன் தலைமையில சென்ற 14,000 ராட்சசர்களையும் கரணையும் கொன்றுவிட்டார் ராமர். அவரால் அங்கிருந்த நமது குலத்தவர்கள் அனைவரும் அழிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றான். அகம்பவனன் பேச்ச கேட்ட ராவணன், இந்த ராமன் என்பவன் தேவேந்திரனோடும் அனைத்து தேவர்களோடும் காட்டுக்குள்ள வந்து யுத்தம் செய்தானா? வேறு யார் யார் ராமனுக்கு இந்த யுத்தத்துல உதவி செஞ்சாங்க? அனைவரையும் அழிச்சிடுறேன் அப்படின்னு கர்ஜிக்கிறான் ராவணன். ராவனுடைய பேராற்றலை மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறான் அகம்பன். ராமர் மிகவும் பராக்கிரமசாலி, உலகில் உள்ள வில்லாளிகளில் தலை சிறந்தவர் போல் காணப்படுறாரு. தெய்வீக அஸ்திரங்களை செலுத்தும் திறமை பெற்றிருக்காரு. அவரது வில்லில் இருந்து கிளம்பிய அம்புகள் 5 தலை பாம்புகள் போல ராட்சசர்களை ஓட ஓட துரத்தியது. ராட்சசர்கள் எங்கே ஒளிந்தாலும் தேடி போய் அவர்களை கொன்றது அப்படின்னு ராமர் தனது வில்லில் இருந்து செலுத்திய அம்பின் வேகத்தையும் அபார திறமையையும் விவரித்து சொல்றான். அனைத்தையும் கேட்ட ராவணன், அந்த 2 மனித பூச்சிகளை இப்பொழுதே கொன்றுவிட்டு திரும்புகிறேன் அப்படின்னு கர்ஜனையோட ராவணன் எந்திரிக்கிறான். அகம்பவனன் ராவணனை தடுத்து நிறுத்துறான். ராமரோட பராக்கிரமத்தை நேர்ல பார்த்தவன் அப்படிங்கிற முறையில சொல்றேன், கேளுங்க அப்படின்னு சொல்லி அகம்பவனன் ராவணனிடம் பேச ஆரம்பிக்கிறான். நான் சொல்வதை கேளுங்க, ராமர் சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கார். இந்த உலகத்தில் உள்ள ராட்சசர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ராமரை எதிர்த்து யுத்தம் செய்தாலும் அவரை வெற்றி பெற முடியாது. அவரை கொல்ல எனக்கு தெரிந்த ஒரு உபாயத்தை சொல்கிறேன், தங்களுக்கு விருப்பம் இருந்தால் செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறான்.
உனது உபாயத்தை கூறு அப்படின்னு ராவணன் கட்டளையிடுறான். ராமருடைய மனைவி சீதை இருக்கா, பெண்கள்ல ரத்தினம் போன்ற பேரழகு உடையவள், மூ உலகத்துல தேன்னாலும் அவளோட அழகுக்கு இணையாக யாரையும் பார்க்க முடியாது. அந்த பெரிய காட்டுல ராமரின் பாதுகாப்பில் இருக்கும் சீதைய யாருக்கும் தெரியாமல் வஞ்சகமான உபாயத்தை கையாண்டு கவர்ந்து கொண்டு வந்திருங்க. மனைவியின் மேல் பேரன்பு வைத்திருக்கும் ராமர் அவளின் பிரிவை தாங்காம உயிரை விற்றுவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். ராவணன் நீண்ட நேரம் யோசித்து அகம்பனனுடைய யோசனை சரியானதாக இருக்கிறது அப்படின்னு அந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுக்கிறான். அடுத்த நாள் காலையில தனது தேரோட்டியோட தான் மட்டும் தனியாக பறக்கும் தேர்ல கிளம்பி தாடகையின் புதல்வனான மாரிசனின் ஆசிரமம் சென்று சேர்றான் ராவணன். மாரிசன் பல வகையான உபசரணைகள் செய்து ராவணனை வரவேற்று பின்பு பேச ஆரம்பிக்கிறான். ராட்சசர்களின் தலைவரே, தங்கள் நாட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? நீங்கள் விரைவாக வந்திருப்பதை பார்த்தா மனம் வருந்தும்படி ஏதோ தங்களுக்கு நடந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு மாரிசன் ராவணன் கிட்ட கேட்குறான். எனது ராஜ்யத்துக்கு உட்பட்ட காட்டில் உள்ள எனது அழிக்க முடியாத படைகள் அனைத்தையும் தசரதரோட புதல்வன் ராமர் அழித்து எனக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டான். இந்த அவமானம் போக அவனது மனைவி சீதையை கவர்ந்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து திட்டம் தீட்டியிருக்க, அதற்கு நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ராவணன் மாரிசன் கிட்ட சொல்றான். மாரிசன் ராவணன் கிட்ட சொல்றான், ராமர் யுத்தத்துல மத யானைக்கு ஒப்பானவர், சீதையை அபகரிக்கும் இந்த யோசனையை யார் சொன்னது? இதனை செயல்படுத்துவது அப்படிங்கிறது கொடிய விஷப்பாம்பின் வாயில கையை விட்டு அதன் பல்லை பிடுங்கி மரணிப்பது போல ஆகும். எவனோ உன் பகைவன் உனக்கும் உனது ராட்சச குலத்திற்கும் சர்வநாசம் உண்டாக்கணும் அப்படின்னு உன்னுடைய நண்பன் போல பாசாங்கம் செய்து இந்த திட்டத்தை சொல்லியிருக்கான். ஏமாந்து அழிந்து போகாதே, ராமனுடைய கோபத்தை தூண்டினால் உன்னோட குலமே அழிந்து போகும். ராமர் யுத்தம் செய்யும்போது பாதாளத்தை அடித்தளமாக கொண்ட கடல் போன்று காட்சியளிப்பார். அவரோட வில்லிலிருந்து வரும் அம்புகள் கடல் அலைகள் போல நிற்காம வந்து கொண்டே இருக்கும். அந்த காட்சியை கண்கொண்டு பார்க்க இயலாது. அப்படி இருக்கும்போது யுத்தம் செய்வது எப்படி சாத்தியமாகும்? அரக்கர்களின் தலைவனான ராவணா, நீங்கள் சீதையை ராமருக்கு தெரியாமல் கவர்ந்து செல்வது உங்களுக்கு நன்மையானது அல்ல. நான் சொல்றதை கேளுங்க. மனம் அமைதியடைந்து இலங்கைக்கு திரும்பி சென்று உங்களது மனைவிமார்களுடன் மகிழ்ச்சியோடு இன்பத்தை அனுபவிங்க. ராமர் தன் மனைவியுடன் காட்டில் மகிழ்ச்சியா இருக்கட்டும் அப்படின்னு மாரிசன் ராவணனுக்கு புத்தி கூறான். இதை கேட்ட ராவணன், அனுபவசாலியான மாரிசன் கூறினால் சரியா இருக்கும் அப்படின்னு தன்னோட திட்டத்தை கைவிட்டு இலங்கைக்கு திரும்பி போறான். இலங்கையில் ராவணன் தனது அரசவேல இந்திரனை போல ஜொலித்து கொண்டு மந்திரிகள் சுல அமர்ந்திருந்தான். அப்பொழுது சபையில அதிர்ச்சியை உண்டாக்கும் வகையில ராவணனின் உடன் பிறந்த சகோதரி சூர்பனகை காது மூக்கு அருந்த நிலையில மிகவும் கொடூரமான உருவத்துடன் அரசவைக்குள்ள நுழைந்து ராவணங்கிட்ட கடுமையான வார்த்தைகள் பேசி கூற ஆரம்பிக்கிறா. ராட்சச அரசனே, நீ அரச சுகங்களை அனுபவிப்பதில் மதிமயங்கி கிடக்கிற, மிகப்பெரிய ஆபத்து ஒன்று பின்னால வரப்போகுது அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்திருக்கும். அதனை தெரிந்தும் தெரியாதது போல சிறுபிள்ளைத்தனமாக சுகங்களை அனுபவித்து கொண்டிருக்க, உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட உனது இடத்தை ஒருவன் ஆக்கிரமிப்பு செய்து உன்னை நம்பி தண்டகாருண்ய காட்டை ஆட்சி செய்தவர்கள் அழிஞ்சிட்டாங்க. 14,000 வீரர்களையும் அரசன் சேனாதிபதி என அனைவரையும் முனிவர்களின் சார்பாக ஒருவன் அழிச்சிருக்கான். உன்னுடைய படைகளை கண்டு நடுநடுங்கிய எதிரிகள் இப்ப இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதனை அறிந்தும் அறியாதவன் போல அறிவிழந்து கிடக்கிற, மரண பயம் இல்லாமல் நீ இருந்தால் மட்டும் போதுமா? அரசன் செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்ய வேண்டாமா? நீ எப்பொழுது அழிவாய் என்று உனது பகைவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சுகமா சிம்மாசனத்துல அமர்ந்திருக்க, உனக்கு அவமானமா இல்ல? உன்னை கண்டு நடுங்கிய முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ராமர் இப்ப அபயம் அளித்து விட்டான். உன்னை பாராட்டி கொண்டு இருப்பவர்களின் வார்த்தைகள்ல திருப்தி பட்டு கிடக்கும் உனக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது. இலங்கைக்கு இந்த நிலை வந்தால் உன் குடிமக்கள் கூட உன்ன மதிக்க மாட்டாங்க. உனக்கு கோபம் வரலையா? கோபம் இல்லாத அரசன் எதற்கும் உதவ மாட்டான் அப்படின்னு சூர்பனகை ராவணனோட கோபத்தை தூண்டிவிடுறா. ராமன் தண்டகாரண்ய காட்டின் அரசனான கரணையும் சேனாதிபதியான தூசணனையும் சில கணங்கள்ல கொன்றுவிட்டான் என்று கோபத்துல பேசிக் கொண்டிருந்த சூர்பனகை இப்பொழுது ராவணனிடம்
சாந்தமாக பேச ஆரம்பிக்கிறான். ராமனுக்கு சீதை என்ற மனைவி இருக்கா, ராமனோடு தனியாக இருக்கா, அவளின் அழகை என்னன்னு சொல்லுவேன். தேவர்கள், கந்தவர்கள் உலகங்கள் உட்பட 7-14 உலகங்கள் முழுவதும் தேடினாலும் அவளை போல அழகிய நீ பார்க்கவே முடியாது. அவளை கண்டதும் அவள் உனக்குரியவள், உன்னிடம் இருக்க வேண்டியவள் அப்படின்னு நினைச்சேன். அதற்கான செயலில் இறங்கி உனக்காக அவளை தூக்கி வர முயற்சி செய்த அப்பொழுது ராமனின் தம்பி லக்ஷ்மணன் தடுத்து, ராட்சசியாக இருந்தாலும் பெண் என்பதால் என்னை உயிரோடு விடுறேன் அப்படின்னு சொல்லி எனது காது மூக்கை அறுத்து அவமானப்படுத்திட்டான். உனக்காக செயல்பட போய் நான் இந்த கோரமான முகத்தையும் அவமானத்தையும் பெற்றுட்டேன். இதுக்கு பழிக்கு பழி வாங்கணும். இப்பழியை தீர்த்து உன் குலத்தின் மானத்தை காப்பாற்ற உனக்கு ஆசை இருந்தா உடனே தண்டகாரண்ய காட்டுக்கு புறப்படு. சீதை போன்ற பேரழகி ராட்சச குலத்தின் அரசனான உன்னோட பக்கத்துல தான் இருக்கணும். சாதாரண மனிதனுடன் காட்டில் இருக்கக்கூடாது. அவளை தூக்கி வந்து உனக்கு அருகில் வைத்துக்கொள். உன் சகோதரியாக எனக்கு கிடைத்த அவமானம் உனக்கு கிடைத்த அவமானமாகும். ராமனை வெற்றி கொண்டோ அல்லது தந்திரமாகவோ சீதையை நீ தூக்கி வந்து ராமனை நீ அவமானப்படுத்தினால் போர்க்களத்தில் ராமனால் இறந்த உனது வீரர்கள் திருப்தி அடைவார்கள். நமது குலத்துக்கும் ஏற்பட்ட அவமானம் தீர்க்கப்படும். இதனை மனதில் வைத்து சீக்கிரம் உனது குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றிக்கொள் அப்படின்னு ராவணனுக்கு சீதை மீது ஆசை ஏற்படும்படி, ராமனின் மேல் கோபம் வரும்படி தூண்டிவிட்டு தனது பேச்சை முடித்தாள் சூர்பனகை. சீதையின் அழகை பற்றிய பேச்சில் மயங்கிய ராவணன் மந்திரிகளிடம், சபை முடிந்தது, அனைவரும் செல்லலாம் அப்படின்னு சபையை முடித்து அனைவரையும் அனுப்பி வைத்துவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சீதையை தூக்கி வர வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் மாரிசன் ராமரை பற்றி சொல்லிய எச்சரிக்கை அவனோட மனதில் தோன்றினது. சூர்பனகையிடம், ராமன் என்பவன் யார், அவன் எதுக்காக தண்டகாரண்ய காட்டுக்கு வந்திருக்கான், அவனது உருவம் எப்படிப்பட்டது, ராமன் வைத்திருக்கும் ஆயுதங்கள் என்ன, அவன் தனியாக என்னென்ன போர் தந்திரங்களையும் கையாண்டு நமது குலத்தவர்களை அழித்தான் அப்படின் ராமரை பற்றி அனைத்தையும் சொல் அப்படின்னு கேட்டுக்கொண்டான். சூர்பனகை ராமர் அயோத்தியை சேர்ந்த ராஜகுமாரன் என்று ஆரம்பித்து காட்டில் யுத்தம் முடிந்தது வரை ராமரை பற்றி தனக்கு தெரிந்த அனைத்தையும் சொல்லி முடிக்கிறான். அனைத்தையும் கேட்ட ராவணன் நீண்ட யோசனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வர்றான். தனது பறக்கும் ரதத்தில் ஏறி மாரிசனை பார்க்க போகிறான். மாரிசனின் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்த ராவணனை தவ வாழ்க்கை வாழும் மாரிசன் முறைப்படி வரவேற்கிறான். இப்பொழுது சில நாட்கள் முன்புதானே வந்தீங்க, திரும்ப வந்திருக்கீங்களே, ஏதாவது முக்கியமான செய்தி கொண்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன செய்தி சொல்லுங்க அப்படின்னு மாரிசன் ராவணன் கிட்ட கேட்குறான். ராவணன் மாரிசனிடம் பேச ஆரம்பிக்கிறான். என் சகோதரர்கள் கரணும் தூசணனும் என் ஆளுகைக்கு உட்பட்ட தண்டகாரண்ய காட்டில் ஆட்சி செய்து வந்து கொண்டு இருந்தாங்க. இது உனக்கு தெரியும். எனது சகோதரர்களையும் 14,000 படை வீரர்களையும் ராமன் என்ற ஒருவன் தேர் இல்லாமல், பயங்கரமான ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல், கீழே நின்று கொண்டு வெறும் வில்லையும் அம்பையும் மட்டும் வைத்து கொண்டு சர்வ சாதாரணமாக அனைவரையும் கொன்றுட்டான். இப்பொழுது தண்டகாரண்ய காட்டில் ராட்சசர்கள் யாரும் இல்லை, ராட்சசர்கள் என்கின்ற பயம் என்பதும் துளியும் இல்லை. ரிஷிகளும் முனிவர்களும் பயம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருக்காங்க. ராமன் என்பவன் தந்தையால் காட்டுக்கு விரட்டப்பட்ட ஒரு நாடோடி, தன் மனைவி சீதையுடன் காடு காடாக சுற்றி கொண்டு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வர்றான். தவஸ்விகளைப் போல வேடம் அணிந்து கொண்டு இந்திரனைப் போல தன்னை எண்ணிக்கொண்டு இருக்கா. எந்த காரணமும் இல்லாமல் தன் பலத்தால் என் சகோதரியின் காதையும் மூக்கையும் அறுத்து என் குலத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. என் தங்கை என்னிடம் அழுது புலம்புறா. அரசன் என்ற முறையிலும் தங்கைக்கு அண்ணன் என்ற முறையிலும் நான் ஏதாவது செய்தாகணும். நான் ஒன்றும் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் நான் ராட்சசர்களின் அரசன் என்று சொல்லி கொண்டிருப்பதில் பயன் எதுவுமே இல்லை. இதனால் நான் பெரும் துயரத்தில் சிக்கி துயரப்பட்டு கொண்டு இருக்கேன். இந்த துயரத்தை உன்னால் தான் போக்க முடியும். அதனால தான் உன்னை தஞ்சமடைஞ்சிருக்கேன். ராமனின் மனைவி சீதையை தூக்கி செல்லணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கேன். ராமனை தண்டித்து அவமானப்படுத்துவது என் குலத்திற்கு செய்யும் கடமையாக நினைக்கிறேன். நீயும் எனது சகோதரர்கள் விபீஷ்ணன் கும்பகர்ணன் இருக்க எனக்கு என்ன பயம். ஆகவே துணிஞ்சு முடிவெடுத்துட்டேன். அதுக்கு உனது உதவி வேணும். உன்னுடைய யுக்தியும் உருவம் மாறும் திறமையும் உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை. அதனால் உன்னிடம் வந்திருக்கேன். நான் சொல்லும் தந்திரத்தை நீ ஆமோதித்து செய்யணும்.
மறுக்கக்கூடாது. நான் சொல்வதை கேள். தங்க புள்ளிகளும் வெள்ளி புள்ளிகளும் கலந்த பொன்மானாக உருவம் எடுத்து ராமர் வாழும் காட்டுக்கு சென்று சீதையின் முன்பாக நிற்கணும். பெண்களின் சுபாவப்படி அழகானவற்றை பார்த்ததும் அதனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் கொள்வார்கள். ராமனிடமும் லக்ஷ்மணனிடமும் அந்த மானை பிடித்து கொடுக்க சொல்லி வற்புறுத்துவாள். உன்னை பிடிக்க அவர்கள் வரும்போது மான் உருவத்தில் இருக்கும் நீ காட்டுக்குள்ளே ஓடணும். உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள். அப்பொழுது சீதை தனியாக இருப்பாள். அவளை சுலபமாக நான் தூக்கி சென்றுடுவேன். சீதையை இழந்த ராமன் மனம் உடைந்து பலவீனம் அடைவான். அப்பொழுது ராமனை தாக்கி பழிவாங்கி திருப்தி அடைவேன் அப்படின்னு மாரிசனிடம் ராவணன் சொல்லி முடிக்கிறான். ராமருடைய பராக்கிரமத்தை அறிந்திருந்த மாரிசன் ராவணுடைய தீர்மானத்தை கேட்டு அதிர்ச்சி அடைகிறான். சீதையை தூக்கி செல்வதிலேயே ராவணன் குறியாயிருக்கான் என்பதை புரிந்து கொண்டான். விதி ராவணனை கயிறு கட்டி இழுக்குது. ராவணன் தன் புத்தியை இழந்துட்டான். இனி ராவணனின் அழிவை தடுக்க முடியாது அப்படின்னு உணர ஆரம்பித்து ராவணனிடம் பேச ஆரம்பிக்கிறான் மாரிசன். ராட்சச அரசரே, நீங்கள் சொல்வதை கேட்டதும் எனக்கு எல்லையற்ற துக்கம் உண்டாகிவிட்டது. ஒருவரின் கருத்துக்கு ஆதரவான கருத்தை மற்றவர் சொல்லும்போது அதனை கேட்பவருக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் எதிரான கருத்தை சொல்லும்போது அதனை கேட்க முன்வர மாட்டார்கள். ஆனாலும் உங்கள் கருத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு நன்மையை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் கருத்துக்கு ஏற்ப இனிமையாக பேசி உங்களை திருப்தி செய்து உங்களை அபாயத்தில் தள்ளிவிடுவதில் எனக்கு விருப்பமில்லை. ராமரை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களிடம் சொல்லியவர்கள் ராமரை பற்றிய உண்மையை சரியாக சொல்லவில்லை. ராமரை பற்றி அறியாத அவர்களின் பேச்சை கேட்டு ஏமாந்து போகாதீர்கள். ராமர் உத்தம குணங்கள் நிறைந்த மாவீரன். அவருடைய கோபத்தை சம்பாதித்து இலங்கையின் அழிவுக்கு நீயே காரணமாகிவிடாதே. நீ ராமரை பற்றி சொன்னதில் உண்மை எதுவும் இல்லை. தசரதர் ராமரிடம் குற்றம் கண்டு தண்டனை கொடுப்பதற்காக அவரை காட்டுக்கு அனுப்பவில்லை. ராமர் தனது தந்தை தாயிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக காட்டிற்கு வனவாசம் செய்ய வந்திருக்கார். தனது ராஜ்யத்தையும் அதில் உள்ள சுகங்கள் அனைத்தையும் துறந்து காட்டில் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் தபஸ்வியைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவர்களில் முதன்மையானவன் இந்திரன். அதுபோல் இந்த மானிட உலகத்தில் முதன்மையானவர் ராமர். அவரின் மனைவியை நீ அபகரிக்க நினைக்கிறாய். சூரியனைப் போன்ற ராமரை ஏமாற்றி சூரியனுடைய ஒளியைப் போல் இருக்கும் சீதையை நீ திருட முடியாது. தந்திரமாக ஏதேனும் செய்து சீதையை நீ அபகரித்து சென்று அவளை தீண்டினால் நீ எரிந்து போவாய். ஒன்று ராமனின் அம்பால் அழிந்து போவாய், இல்லையென்றால் சீதையின் தொட்ட அடுத்த கணம் அழிந்து போவாய். உன்னுடைய சர்வ நாசத்துக்கும் நீயே வழிதேடி கொள்ளாதே. ராமர் சிறு வயதில் யுத்தம் செய்யும் போதே நான் பார்த்திருக்கிறேன். பல காலங்களுக்கு முன்பு என்னுடைய உடல் பலத்தின் மீது இருந்த அகங்காரத்தினால் முனிவர்கள் ரிஷிகள் செய்த வேள்விகளை தடுத்து அவர்களை கொன்று தின்று அழித்து கொண்டு இருந்தேன். ஒருமுறை விஸ்வாமித்திரர் செய்த வேள்வியை தடுத்து அழிக்க சென்றிருந்தேன். விஸ்வாமித்திரர் தன் வேள்வியை காக்க தசரதரரிடம் அனுமதி பெற்று ராமரை அழைத்து வந்திருந்தார். நான் வேள்வியை அழிக்க அங்கு சென்றபோது ராமர் விட்ட அம்பு என்னை அங்கிருந்து பழகாத தூரம் தள்ளி கொண்டு போய் கடற்கரையில் போட்டது. நீண்ட நேரம் சுய நினைவு இல்லாமல் இருந்தேன். மீண்டும் எழுந்து ராமரை கொல்லும் நோக்கத்தில் சென்றேன். ராமர் என்னை நோக்கி மூன்று அம்புகளை ஒரே நேரத்தில் விடுத்தார். அந்த மூன்று மகா பயங்கரமான அம்புகளிடம் நான் பெரும் துன்பத்தை அனுபவித்தேன். எப்படியோ தப்பித்து நல்லொழுக்கம் கொண்டவனாக தவம் செய்து தவஸ்விகளைப் போல் தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மாரிசன் ராவணன்கிட்ட தொடர்ந்து பேசுகிறான். ராமர் பற்றி மாரிசன் நீண்ட நேரம் பேசி ராவணனுக்கு புத்தி சொல்கிறான். மாரிசன் பேசியது எதுவும் ராவணனுக்கு பிடிக்கலை. ராவணன் பேச ஆரம்பிக்கிறான். மாரிசா, நீ சொல்வது எதுவுமே சரியில்லை. நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ராட்சச அரசன் நான். இதனை நீ மனதில் வைத்துக்கொள். உன்னிடம் சீதையை தூக்கி செல்லலாமா வேண்டாமா என்று உன்னோட கருத்தை கேட்க நான் இங்கே வரல. நீண்ட யோசனைக்கு பிறகு சீதையை தூக்கி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டே இங்கே வந்திருக்கேன். ஏன் முடிவில் இனி மாற்றமே கிடையாது. ஒரு பெண்ணின் சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டு ராஜ்யத்தை இழந்து ஊரிலிருந்து துரத்தப்பட்டவன் அந்த ராமன். ராட்சச அரசனான நான் இந்த சாதாரண மனிதனுடன் சமமாக நின்று யுத்தம் செய்ய மாட்டேன். சீதையை தூக்கி சென்று ராமனை அவமானப்படுத்த வேண்டும் என்று தீர்மானிச்சிருக்கேன்.
இதற்கு நான் கேட்கும் உதவியை நீ செய்யணும் அப்படின்னு அரசனா உனக்கு உத்தரவிடுற, நீ என்னுடைய உத்தரவை செயல்படுத்த வேண்டும், இல்லைனா உன்னை நான் இங்கே இப்பொழுதே கொன்றுவேன் அப்படின்னு ராவணன் சொல்லி முடிக்கிறான். ராமனோட பகையை சம்பாதித்து விரைவில் நீ யமனிடம் செல்ல ஆசைப்படுற, இலங்கை எரிந்து அழிந்து போவது, நீயும் உனது சகோதரர்கள் உட்பட உனது ராட்சச படைகள் அனைத்தும் ராமனால் அழிக்கப்படுவது இப்போதே என் கண்ணுக்கு தெரியுது. உன் உத்தரவை செயல்படுத்தாமல் உனது கையால் மரணிப்பதை விட ராமரின் கையால் நான் மரணமடைவது மேல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தண்டகாரண்யம் காட்டிற்கு செல்லலாம் வா அப்படின்னு கிளம்புறான் மாரிசன். பழைய மாரிசனை கண்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் மாரிசனை கட்டி அணைத்து செய்ய வேண்டிய காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ராவணன் ஏற்கனவே சொன்னபடி மான் உருவம் எடுத்து நீ ராமரை தூரமான இடத்துக்கு அழைத்து செல், பின்பு லக்ஷ்மணா காப்பாற்று அப்படின்னு ராமனோட குரலில் கத்து. லக்ஷ்மணன் சீதையை தனியாக விட்டுட்டு வருவான், அந்த நேரம் நான் சீதையை தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ராவணன் சொல்லி முடிக்கிறான். தண்டகாரண்ய காட்டில் ராமனுடைய குடிலுக்கு அருகில் இருவரும் வந்து சேர்றாங்க. குடிலின் தூரத்தில் நின்ற மாரிசனின் கையை பிடித்த ராவணன், அதோ பார் ராமனின் குடில் உள்ளது, என் திட்டப்படி அனைத்தையும் சிறப்பாக செய்து முடி அப்படின்னு அனுப்புகிறான் ராவணன். மாரிசன் அழகிய பொன்மான் வேடத்தில் உருமாறுறான். மானின் உடலில் ஒவ்வொரு அங்கமும் விசித்திர அழகில், வைர வைடூரியங்கள் இரத்தன கற்கள் பதித்த தங்கமான் போல ஒளி வீசுது. மான் குடிலை சுற்றி சுற்றி வந்தது. மற்ற மான்கள் இதன் அருகில் வந்ததும் தன் இனம் இல்லை அப்படிங்கிற சந்தேகத்தோட விலகி போகுது. சீதை குடிலுக்கு அருகே பூக்களை பறித்து கொண்டு இருந்தா. மான் சீதைக்கு முன்பாக ஓடி துள்ளி குதித்தது. சீதை மானோட அழகை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு இருந்தால். இந்த பூக்களுக்கு நடுவில் ஓடிய மான் காட்டுக்கே புது அழகு தந்தது. ராமரும் லக்ஷ்மணனும் இந்த அழகை காண வேண்டும் அப்படின்னு நினைச்சு சீதை ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள், இந்த அழகிய மானை பாருங்கள் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார். ராமரும் லக்ஷ்மணனும் சீதையின் குரலை கேட்டு விரைவாக வந்து பொன்மானை பார்த்து வியந்தார்கள். லக்ஷ்மணன் மானின் நடவடிக்கைகளை பார்த்து சந்தேகமடைகிறார். மான் வடிவில் வந்திருப்பது ராட்சசன் மாரிசன் என்பதை லக்ஷ்மணன் புரிந்து கொண்டா. ராமரை பார்த்து இந்த அழகிய கற்கள் பதிக்கப்பட்ட பொன்மான் வடிவில் இருப்பது மாரிசன் என்ற ராட்சசனாவா? இயற்கையில் இப்படி ஒரு மிருகம் கிடையாது, நம்ம ஏமாற்ற ஏதோ தந்திரம் செய்து நம்மை தாக்க இங்க வந்திருக்கா அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்றான். லக்ஷ்மணன் சொன்னதை கேட்டதும் மானின் அழகில் மயங்கிய சீதை ராமரிடம், இந்த மான் தங்க நிறத்தில் நவரத்தன கற்களும் ஜொலிக்க அழகா இருக்கு, இதனுடன் நான் விளையாட ஆசைப்படுறேன், நாம் இக்காட்டை விட்டு அரண்மனைக்கு செல்லும் காலம் நெருங்கிவிட்டது, இங்கிருந்து செல்லும் போது இந்த மானையும் தூக்கி சென்றலாம், நமது அரண்மனை தோட்டத்துல இதோட ஆனந்தமா பொழுது கழிக்க ஆசைப்படுறேன், இந்த மானை பார்த்தால் பரதன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவான், இந்த மானை பரதனுக்கு பரிசா கொடுக்கலாம், இந்த மானை பிடித்து எனக்கு தாருங்கள், நமது குடில்ல இந்த மானை கட்டி வளர்க்கலாம் அப்படின்னு விடாம ராமங்கிட்ட மானை பிடித்து கொடுக்க சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தாங்க சீதை. ராமர் லக்ஷ்மணனிடம் பேச ஆரம்பிக்கிறார். சீதையின் பேச்சப்பார் லக்ஷ்மணா, அவளின் பேச்சிலிருந்து அந்த மான் அவளுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று நமக்கு தெரியுது, அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவது உன்னோட கடமை, அந்த மான் ராட்சசனாக இருந்தால் இந்த காட்டில் இருக்கும் முனிவர்களுக்கு நாம் கொடுத்த வாக்கின்படி அதனை அழிப்பது நம்மோட கடமை, வந்திருப்பது ராட்சசனா என்பது நமக்கு தெரியாது, ஆகையால் நீ வில் அம்புடன் கவனத்துடன் சீதைக்கு பாதுகாப்பா இரு, எந்த சமயத்தில் என்ன வேண்டுமானாலும் நிகழலாம், எச்சரிக்கையுடன் இரு, நான் அந்த மானை உயிரோடோ அல்லது ராட்சசனாக இருக்கும் பட்சத்துல கொன்றோ கொண்டு வர்றேன் அப்படின்னு வில் அம்புடன் கிளம்புறாரு. லக்ஷ்மணன் யுத்தத்திற்கு தயாராக இருப்பது போல் வில் அம்புடன் சீதைக்கு காவலா இருக்கான். ராமர் மானை பின்தொடர்ந்து ஓடினார். ராமர் தன்னை பின்தொடர்ந்து வருகின்றாரா என்று மான் திரும்பி திரும்பி பார்த்து காட்டுக்குள் ஓடியது. மானை ராமரால் பிடிக்க முடியல. ராமரை காட்டிலிருந்து நீண்ட தூரத்திற்கு இழுத்து வந்தது மான். ராமர் தனது வில்லை எடுத்தார். இதனை கண்ட மான் உருவில் இருந்த மாரிசனுக்கு தான் ராமரின் கையால் இறக்கப் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சது. ராமரின் கண்ணில் படாமல் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டது. ராமர் தனது வில்லில் அம்பை பூட்டி மான் இருக்கும் திசையை நோக்கி செலுத்தினார்.
அம்பு மானை குத்தியது. மான் உருவில் இருந்த மாரிசன் தனது சுய உருவத்தை அடைகிறான். ராவணன் சொன்னபடி சீதையை லக்ஷ்மணா காப்பாற்று அப்படின்னு ராமரோட குரல்ல கத்தியபடி கீழே விழுந்து இறந்தான் மாரிசன். ராமர் விட்ட அம்பு மாரிசனை கொன்றுவிட்டது. மாரிசன் தன் குரலை போலவே எழுப்பிய சத்தத்துல சீதை பயந்து விடுவாளோ அப்படின்னு எண்ணிய ராமர் லக்ஷ்மணன் அருகில் இருக்கிறானே என்று தன்னை சமாதானம் செய்து கொண்டு அங்கிருந்து தன்னோட குடிலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். ராமரோட குரலை கேட்ட சீதை, ராமருக்கு ஏதோ ஆபத்து நிகழ்ந்து விட்டது, ராமருக்கு உதவி தேவைப்படுகிறது அப்படின்னு பதபதைக்கிறார். லக்ஷ்மணனிடம், உனது அண்ணனின் அபயக்குரல் கேட்குது, உனக்கு கேட்கலையா? நிற்காதே, போ போ, சீக்கிரம் ஓடி சென்று அண்ணனுக்கு உதவி செய் அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறார். ராமர் சீதைக்கு துணையாக இங்கேயே இரு, எச்சரிக்கையுடன் சீதையை பார்த்துக்கொள் அப்படின்னு என்ற அண்ணனோட ஆணையை ஏற்று லக்ஷ்மணன் அசையாம நின்றான். சீதை மீண்டும் லக்ஷ்மணனை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறார். ராட்சசனிடம் உன் அண்ணன் அகப்பட்டு அபயக்குரல்ல கத்துறாரு, ஒரே பாய்ச்சல்ல சென்று அவரை நீ காப்பாற்ற வேண்டாமா? மரம் போல அசையாம நிக்கிறாயே, ஓடு ஓடு அப்படின்னு விரட்டா. அப்பொழுதும் அசையாமல் நிற்கிறான். சீதைக்கு லக்ஷ்மணனின் மேல் கோபம் அதிகரிக்குது. ராமரின் மேல் உள்ள அன்பு, ஆபத்தில் இருக்கும் ராமருக்கு உதவி செய்ய செல்லாமல் அசையாமல் நின்ற லக்ஷ்மணனின் மேல் உள்ள கோபமும், என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாம தன் சுய புத்தியை இழந்த சீதை கோபத்துல கத்த ஆரம்பிக்கிறார். சுமத்திரையின் மகனே, நீ இப்பொழுது ராமருக்கு எதிரியாகிட்ட. இவ்வளவு நாளும் நல்லவன் போல வேடமணிந்து எங்க கூட இருந்திருக்க, ராமரின் மரணத்திற்காக இவ்வளவு நாள் காத்திருந்தாயா? அவர் இறந்தால் அதன் பிறகு என்னை அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாயா? துஷ்டனே, ராமர் அபயக்குரல்ல கதறி அழைத்தும் போகாம இங்கே நிக்கிறையே. அண்ணனிடம் நீ காட்டிய அன்பெல்லாம் வெறும் நடிப்பா? சூழ்ச்சிக்காரனே, நயவஞ்சகனே அப்படின்னு திட்டிக்கொண்டே தன் இரு கைகளாலும் தன்னையே அடித்து கொண்டு கதறி அழ்றா. லக்ஷ்மணன் தன்னோட கண்ல நீர் வழிய காதுகளை மூடிக்கொண்டான். லக்ஷ்மணன் மெதுவாக சீதையிடம் பேச ஆரம்பிக்கிறான். சிறு வயதுல இருந்து அண்ணனுடன் பல யுத்தங்களை பார்த்துருக்கேன். அண்ணனோட பலம் எனக்கு தெரியும். அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. காட்டில் நம்ம எதிர்த்த ஆயிரக்கணக்கான ராட்சசர்களை அண்ணன் தனி ஒருவராக நின்று யுத்தம் செய்து அனைவரையும் அழித்தார். அவரோட பராக்கிரமத்தை தாங்களும் பார்த்தீங்க. தேவர்கள், கந்தவர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள், அரசர்கள், மானுடர்கள், மிருகங்கள் என அண்ணனை எவர் எதிர்த்தாலும் அவர்களை அண்ணன் தனி ஒருவராக நின்று அனைவரையும் அழித்து விடுவார். அந்த வல்லமை அவருக்கு உண்டு. இது நிச்சயமான உண்மை. பயப்படாதீங்க, உங்கள் மனதை சாந்தப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த மான் உருவில் வந்த ராட்சசனை அழித்துவிட்டு தாங்கள் விரும்பிய மான் உடலுடன் அண்ணன் சிறிது நேரத்தில் வந்துருவார். அதனை நீங்களே பார்ப்பீங்க என்று உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். உங்கள் புத்தியை நிலையாக வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சீதையிடம் லக்ஷ்மணன் சொல்கிறான். சீதை லக்ஷ்மணன்கிட்ட பேசுகிறார். அண்ணனோட ஆணை என்று சமாதானம் சொல்லி அண்ணன் கதறினாலும் போக மறுக்கிற அவரும் நானும் உன்னை நம்பி மோசம் போனோம். ராமருக்கு பகைவனாய் வந்த துஷ்டனே, இது பரதனோட சூழ்ச்சியா? பரதன் சொல்லி கொடுத்து இதுபோல் சேரியா? ராமரின் உடன் பிறந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து அவரை அழித்து ராஜ்யத்தை அடைய நினைக்கிறீங்களா? ராஜ்யத்தையும் என்னையும் நீ அடைய நினைத்து இதுபோல் செய்கிறாய் என்பதை தெரிந்து கொண்ட உன் எண்ணம் நிறைவேறாது. உன் அண்ணன் இல்லை என்று தெரிந்த கணம் நானும் இறந்துடுவேன். இப்பொழுது நீ சென்று அவருக்கு உதவி செய். அவரை காப்பாற்ற விட்டால் அதோ பார், உலர்ந்த கட்டைகள் இருக்கின்றன, இங்கேயே இப்பொழுதே அதில் தீ மூட்டி குதித்து என் உயிரை விட்டுருவேன். மலை உச்சிக்கு சென்று குதித்து விடுவேன், விஷத்தை அருந்துவேன். இல்லைனா இதோ பார், உன் முன்பே இப்பொழுதே இந்த ஆற்றில் குதித்து உயிர் துறப்பேன் அப்படின்னு சிங்கம் போல கர்ஜித்து கொண்டே சீதை ஆற்றை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மணன் சீதையை பார்த்து, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் என் காதுகளில் இரும்பை காய்ச்சி ஊற்றுவது போல இருக்கு. உங்களோட சொல்லையும் செயலையும் பார்த்து நான் பயப்படுறேன். உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு வரும் கேட்டிற்கு நீங்களே வழிவகுத்து கொடுக்குறீங்க. தேவர்களின் சாட்சியாக சொல்கிறேன், நான் உங்களை கண்டு இறக்கப்படுறேன். இன்று உங்களிடம் குணக்குறைவை காண்கிறேன். எனக்கு பாப எண்ணம் இருப்பது போல பேசிட்டீங்க. இது என்னுடைய கெட்ட காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த விதியாக இருந்தாலும் என்னுடைய வில்லால் வென்றுவிடலாம் என்ற கர்வம் எனக்கு இருந்துச்சு. இன்று அந்த கர்வம் அடங்கி விதி என்னை வென்றுவிட்டது. நீங்கள் சொல்வது போல அண்ணனோட ஆணையை மீறி
உங்களை தனியா விட்டுட்டு போறேன். நீங்கள் இங்கிருந்து காணாமல் போக போறீங்க. அதற்குண்டான கெட்ட அபசகுணங்களை இங்க நான் பாக்குறேன். அண்ணனுடன் சேர்ந்து வந்து உங்களை மீண்டும் சந்திப்பேனா என்று தெரியவில்லை, சந்தேகமா இருக்கு. ஆயினும் இதோ தங்களுடைய கடுமையான வார்த்தைக்காக போறேன் அப்படின்னு குடிலை சுற்றி ஒரு கோடு வரைகிறான் லக்ஷ்மணன். தயவு செய்து குடிலை சுற்றி இருக்கும் இந்த கோட்டை தாண்டி மட்டும் வெளியே வந்துடாதீங்க, உங்களை இங்கிருக்கும் வனதேவதைகள் காப்பார்களாக அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்தபடி ராமர் சென்ற காட்டுக்குள்ள ஓடுறான் லக்ஷ்மணன். சீதை சொன்ன கோரமான வார்த்தைகள் அண்ணனுக்கு தெரிந்தால் ரொம்ப வருத்தப்படுவார். கோபம் வராத அண்ணனுக்கு கோபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே என்று கோபமும் துயரமும் சேர்ந்து லக்ஷ்மணனை ரொம்பவே வாட்டுது. லக்ஷ்மணன் செல்லும் நேரத்திற்காக காத்திருந்த ராவணன் தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு காவி உடை அணிந்து தண்டமும் கமண்டலமும் தரித்து தபஸ்வி போல சீதை இருக்கும் குடில நோக்கி போறான். அழுத முகத்துடன் இருந்த சீதையை பார்த்து, யாரம்மா நீ, இந்த ராட்சசர்கள் வாழும் காட்டில் தனியா இருக்கியே, எதுக்காக அழுது கொண்டிருக்காய் அப்படின்னு சீதையிடம் ராவணன் கேட்கிறான். ராமர் லக்ஷ்மணனோட வந்துவிடுவார் என்று காத்திருந்த சீதை தனது குடிலில் முன் வந்திருக்கும் தபஸ்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தோட யோசிச்சு தீர்க்கா. பதில் எதுவும் சொல்லலைன்னா கோபத்தில் அவர் சாபம் எதுவும் விட்டு விடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் அழுத முகத்தை துடைத்து கொண்டு முறைப்படி வரவேற்று உபச்சாரம் செய்கிறார். ராவணன் கேட்ட கேள்விகளுக்கு நடந்தவற்றை பதிலாக சொல்லிக்கொண்டே ராமர் வந்து விடுவாரா என்று வாசலை பார்த்து கொண்டே இருந்தாள். ராவணன் இராட்சச குலத்தின் பெருமைகளை சொல்லியும் ராமனை இகழ்ந்தும் பேசினான். இலங்கையின் பெருமைகளை சொல்லியும் தனது அரண்மனையின் பெருமைகளையும் சொன்னான். நான் ஆகாயத்தில் நின்று இந்த மண்ணுலகை இரு கைகளாலும் தூக்குவேன். யமனுடன் யுத்தம் செய்து யமனையும் கொள்வேன். கூறிய அம்புகளை விட்டு சூரியனின் கதிர்கள் இங்கு வருவதை தடுப்பேன். விருப்பப்படி எனது உருவத்தை என்னால் மாற்றிக்கொள்ளும் சக்தி படைத்தவன் நான். காட்டில் சுற்றித் திரியும் ராமனை விட்டு என்னுடன் வந்துவிடு. உன்னை என்னுடைய அரண்மனைக்கு பட்டத்து அரசியாக்கி விடுகிறேன். தேவலோகத்தில் உள்ள தேவர்களும் தேவதைகளும் உனக்கு அடிமையாக இருப்பாங்க. ஈரேழு 14 உலகத்திற்கும் நீ அரசியாக இருப்ப அப்படின்னு ராவணன் ஆசை காட்டுறான். சீதை கோபத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். மாமலையை போல் அசைக்க முடியாதவர் என் கணவர், அனைவராலும் விரும்பப்படும் சத்தியம் தவறாதவர், 5 புலன்களையும் வென்ற கருணை உள்ளம் கொண்டவர், ஆண் சிங்கம் போன்ற அவரிடம் பெண் சிங்கம் போன்று இருக்கும் என்னை அடைய முயலும் குள்ள நரியே, சூரியனோட கதிர்களை எவராலும் தொட முடியாது, அதுபோல உன்னால் என்னை தொடக்கூட முடியாது. உனது ஆயிலை சீக்கிரமா முடித்து கொள்ள முடிவெடுத்து விட்டாய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனது கணவர் இங்க வர்றக்குள்ள ஓடிப்பேரு, இல்லைனா அவரோட அம்புக்கு நீ இரையாவ, இந்த குடிலை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு கத்துறா. சீதையோட பேச்சை கேட்ட ராவணன் தனது ராட்சச உருவத்தை அடைகிறான். எனது பெருமைகளையும் வீர பிரதாபங்களையும் சொன்ன, அனைத்தையும் கேட்ட நீ நான் சொல்வதற்கு உடன்படலை என்றால் நீ மிகவும் கர்வம் கொண்டவள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உன்னை நான் இங்கிருந்து தூக்கி செல்றேன், உன் ராமன் உன்னை எப்படி வந்து காப்பாற்றுறான் அப்படிங்கிறதையும் பார்க்குறேன் அப்படின்னு சீதை இருக்கும் குடிலை சுற்றி லக்ஷ்மணன் வரைந்த கோடு மீறி சீதை வெளியே வந்தாதான் அவளை தூக்கி செல்ல முடியும். விருப்பமில்லாத பெண்ணை தொட்டால் தன்னோட தலை வெடித்துவிடும் என்ற தன் முன் வினையால பெற்ற சாபத்தினால சீதையை தொடாம தூக்கணும் என்பதில் அவன் அந்த குடிலில் இருக்கும் பூமியை அப்படியே தன் மந்திர சக்தியால தூக்கி தனது ரதத்தில் வைத்து ரதத்தை செலுத்த கட்டளையிட்டான் ராவணன். சீதை கதற ஆரம்பிக்கிறான். ராமா எங்கு சென்றீர்கள், என்னை காப்பாற்ற வாருங்கள். லக்ஷ்மணா, அண்ணனின் தலை சிறந்த பக்தனே, உன்னை தகாத வார்த்தைகளில் திட்டி உன் பேச்சை கேட்காம உன்னை துரத்தின மரங்களே செடிகளே, என்னை இந்த ராட்சசன் தூக்கி செல்வதை ராமர் வந்ததும் சொல்லுங்கள் அப்படின்னு சத்தமா கதறிக்கொண்டே போறா. சீதையோட குரலை கேட்ட கழுகு அரசனான ஜடாயு சீதையை யாரோ தூக்கி செல்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்டான். வேகமாக பறந்து சென்று ரதத்தின் முன்பாக நின்று ராவணனை தடுக்கிறான் ஜடாயு. இதனை கண்ட சீதை ஜடாயுவை பார்த்து, இவன் ராட்சசர்களுக்கு தலைவன், இலங்கை அரசன் ராவணன், ஆயுதங்கள் பல வச்சிருக்கான், நீங்க எதிர்த்தா உங்களை கொன்று விடுவா, உங்களால் என்னை மீட்க முடியாது, ராமர் இங்கு வந்ததோ அவர்கிட்ட இந்த செய்தியை சொல்லிருங்க அப்படின்னு கதறியபடியே சொன்னான். ராவணன் ஜடாயுவை பார்த்து, யார் நீ, சிறிய பறவையான நீ என்னை தடுக்கிறாயா, தூரமாக விலகிப்போ அப்படின்னு விரட்டான்.
ஜடாயு ராவணனிடம், எனது பெயர் ஜடாயு, கழுகுராஜன். நீண்ட நாள் உன்னை போல் ஒரு நாட்டின் அரசனாக வாழ்ந்தவன். பெண்களை காப்பது அரசனுடைய கடமை. அதுக்கு மாறாக அரசனாகிய நீ இத்தகைய கீழ்த்தரமான காரியங்களை செய்யக்கூடாது. சீதை யார் என்று உனக்கு தெரியுமா? ஒரு ராஜகுமாரியை அவளது துணைவன் இல்லாத போது இப்படி தூக்கி செல்லக்கூடாது. உடனே அவளை விட்டுவிட்டு போ, இல்லை என்றால் அழிந்து போவாய். ராமர் மீது உனக்கு பகை இருந்தால் அவர் கூட யுத்தம் செய். அதை விட்டு ராமர் இல்லாத சமயத்தில் வந்து சீதையை தூக்கிட்டு போற, இதுதான் உன்னுடைய வீரமா? ராமனுடன் யுத்தம் செய்ய உனக்கு தைரியம் இல்லை என்று எனக்கு தெரியுது. ராமனுடன் யுத்தம் செய்தார். ஏற்கனவே ராமரின் கையால் அழிந்த உனது சேனை படைகளாக இருந்த ராட்சசர்களுக்கு நிகழ்ந்த கொடூரமான மரணம்தான் உனக்கு நிகழும். யமனுடைய பாசக்கயிறு உன் கழுத்தின் மேல் விழுந்து உன்னை இழுத்து செல்ல தயாராக இருப்பதை நீ அறியாமல் இருக்க. நான் மிகவும் வயதான முதியவன், ஆயுதம் எதுவும் இல்லாமல் இருக்க. நீயோ சிறுவன், கவசம் பூண்டு வில்லம்பு ஆயுதங்களோடு இருக்க. சீதையுடன் நீ இங்கிருந்து செல்ல நான் உன்னை விடமாட்டேன். என்னை மீறி சீதையை தூக்கி செல்ல உன்னால் முடியாது. கோழையே, இதோ உன் முன் நிற்கிறேன். தைரியம் இருந்தா என் கூட யுத்தம் செய். நான் உயிரோடு இருக்கும் வரையில் உன்னால் சீதையை தூக்கி செல்ல முடியாது. எனக்கு பயந்து ஓடாதே, நில் அப்படின்னு கர்ஜிக்குது ஜடாயு. ஜடாயுவின் பேச்சை கேட்ட ராவணன் கோபத்தில் ஜடாயுவை தாக்க ஆரம்பிக்கிறான். கூறிய அஸ்திரங்களை ஜடாயு மீது விடுத்தான் ராவணன். சிறகால் செய்யப்பட்ட மலைபோல் நின்ற ஜடாயு தனது கூறிய நகங்களால் அனைத்தையும் தடுத்து ராவணனின் வில்லை உடைத்து ராவணனை தாக்க ஆரம்பிக்குது. மிகவும் முதியவரான ஜடாயு ராவணனின் எதிர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் விரைவில் சோர்ந்து போகிறார். அழுத முகத்துடன் இருந்த சீதையை கண்டதும் மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து ஜடாயு மீண்டும் ராவணனை ஆக்ரோஷமாக தாக்க ஆரம்பிக்கிறார். ராவணனின் கைகளை ஒவ்வொன்றாக தமது அழகால் கொத்தி துண்டாக்கி வீசி எறிந்தான் ஜடாயு. ராவணனுக்கு புதிது புதிதாக கைகள் முளைத்து கொண்டே இருந்தது. வெகு நேரம் நடந்த யுத்தத்தில் ராவணனின் கை ஓங்கியது. மிகவும் சோர்வடைந்த ஜடாயுவின் இறகுகளையும் கால்களையும் வெட்டி எறிந்தான் ராவணன். இறகுகளும் கால்களும் இழந்த ஜடாயு ராவணனை எதிர்க்க இயலாமல் கீழே விழுந்தான். ஜடாயுவை கண்ட சீதை, என் கணவருக்கு இன்னொரு தந்தையாக வந்தீங்க. தசரதர் மீண்டும் உயிர் பெற்று வந்ததைப் போல யுத்தம் செய்து இப்பொழுது எனக்காக உயிர் விட போறீங்க. ராமா, எங்கே இருக்கீங்க? லக்ஷ்மணா, எங்கே இருக்கிறாய்? காப்பாற்றுங்க அப்படின்னு கதறியபடியே இருந்தான். ஜடாயு பறவை நிற்கக்கூட முடியாமல் விழுந்து கிடப்பதை கண்டு திருப்தியடைந்த ராவணன் சீதையுடன் ஆகாய மார்க்கமாக போகிறான். சீதை ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் போது தைரியமாக ராவணனிடம் பேச ஆரம்பிக்கிறான். உன் குலத்தின் பெருமைகளையும் உன்னுடைய வீர பிரதாபங்களையும் கம்பீரமாக என்னிடம் சொல்லி பெரிய சூரனை போல நடந்து கொண்ட, ஆனால் ராமன் கூட யுத்தம் செய்ய தைரியம் இல்லாமல் ஒரு கோழையை போல தன் துணைவன் இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணை மாறுவேடம் தரித்து ஏமாற்றி தூக்கிட்டு போகிற, இதுதான் உன்னோட வீரமா? உனக்கு வெக்கமா இல்லையா? என்னை காப்பாற்ற வந்த வயதான ஒரு பறவையை கொன்ற கோழை நீ. உன்னுடைய இந்த கீழ்த்தரமான செயலில் உன் குலத்திற்கே நீ அவமானத்தை தேடி கொடுத்துருக்க. என்னை தூக்கி சென்று உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறியா? உன்னுடைய 14,000 ராட்சசர் படைகளையும் என் ராமர் ஒருவராக நின்று அனைவரையும் அழைச்சிருக்கார். ஞாபகம் வச்சுக்கோ, என் ராமரின் கண்ணில் பட்ட அடுத்த கணம் அவருடைய வில்லில் இருந்து வரும் அம்புகள் உன்னை கொன்றுவிடும். தந்திரங்கள் மூலமாகவும் மாயஜாலங்கள் மூலமாகவும் தப்பி பிழைப்போம் அப்படின்னு கனவு காணாத, நிச்சயமா நீ அழிந்து போவ அப்படின்னு ராவணனை திட்டிக்கொண்டே சீதை இருக்கா. சீதை பேசிய எதையும் ராவணன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. சீதையை அடைந்து விட்டோம் என்றும் தான் நினைத்து வந்த செயலை நிறைவேற்றி விட்ட மகிழ்ச்சியிலும் இருந்தான். ரதம் வில்லிலிருந்து சென்ற அம்பு போல் இலங்கையை நோக்கி சென்று கொண்டு இருந்தது. செல்லும் வழியில கீழே மலை மீது வேடர்கள் சிலரையும் வானரங்கள் சிலரையும் கண்டால் சீதை. ராமன் தன்னை தேடி வந்தால் அவருக்கு வழி தெரிய வேண்டும் என்று தன்னுடைய ஆபரணம் ஒன்றை எடுத்து வாரணங்கள் இருக்கும் மலையை நோக்கி வீசி எறிந்தால் சீதை. வானத்தில் ராட்சசன் பிடியில் இருக்கும் பெண் தங்களை நோக்கி ஏதோ ஒன்றை தூக்கி எறிவதை வானரங்கள் பார்த்து அதை எடுக்க ஓடினாங்க. ரதம் பல காடுகளையும் மலைகளையும் கடலையும் தாண்டி இலங்கையை சென்றடையுது. துயரத்தில் இருந்த சீதையுடன்
தன் அந்தப்புறத்தை அடைந்தான் ராவணன். அங்கிருக்கும் ராட்சச பணிப்பெண்களை அழைத்தான். இவளிடம் மிகவும் மரியாதையாகவும் பணிவுடனும் நீங்கள் நடந்து கொள்ளணும். இவளை மிகவும் ஜாக்கிரதையாகவும், ஆண்கள் யாரும் இவளிடம் பேசாமல் இவள் அருகில் நெருங்காமல் பார்த்து கொள்ளணும். இவள் கேட்கும் வைர வைடூரியங்கள் முத்து என்று எது கேட்டாலும் கொடுத்து அவளை சந்தோஷமாக வச்சிருக்கணும். இவள் வருத்தப்படும்படி யாரேனும் நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன். நீங்கள் எனக்கு கொடுக்கும் அனைத்து மரியாதைகளையும் இவளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டுட்டு சீதை கிடைத்து விட்ட பெருமிதத்தில் ஒற்றர்களை அழைக்கிறான். நீங்கள் இருவரும் ராமர் வாழும் காட்டுக்கு போங்க. ராமர் எனக்கு எதிரி, எப்படியாவது அவன் அழியணும். ராமன் இருக்கும் வரையில் எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. ராமன் என்ன செய்கிறான் என்று மறைந்திருந்து பார்த்து தினந்தோறும் தகவல் தெரிவிக்கணும். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, தைரியமாக போங்க அப்படின்னு உத்தரவிடுறான். ராமருடன் வாழ்ந்த காட்டிலிருந்து வெகு தூரத்தில் கடலால் சூழப்பட்ட நாட்டில் பெரிய அரண்மனையில் தாம் இருப்பது சீதைக்கு தெரியலை. ராமருடைய வீரத்தையும் சாமர்த்தியத்தையும் அறிந்த சீதை, ராமர் சீக்கிரமே வந்து ராவணனை கொன்றுவிட்டு தன்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தால், ராட்சசனான ராவணன் தன்னிடம் மிருகத்தனமாக எதுவும் நடந்து கொள்ளவில்லை என்று ஆறுதலோடு இருக்கா. சீதை தனது அரண்மனையை சுற்றி பார்த்தால் அங்கிருக்கும் ராஜபோகங்களை கண்டு தனக்கு அடிபணிவாள் என்று எண்ணிய ராவணன் சீதையை பார்த்து கொள்ளும் ராட்சசிகளை அழைத்து அரண்மனையை சுற்றி காட்டுமாறு உத்தரவிடுறா. உலகத்தில் எந்த அரசன்கிட்டையும் இல்லாத செல்வங்களுடன், ராஜபோகத்துக்கு உரிய பொருட்களுடன் ராவணன் செல்வம் நிரம்பிய அரண்மனையை சுற்றி காண்பித்தார்கள். எங்கு பார்த்தாலும் நவரத்தினங்களும் பொன்னும் மணியும் பட்டும் குவிந்திருந்தன. கண்ணை கவரும்படியான விசித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த மண்டபங்கள், மேடைகள் என ராஜ்ய அதிகாரத்தினால் பெற்ற அனைத்து செல்வங்களையும் அந்த அரண்மனையில் சீதை பார்க்கிறா. அவளுடைய மனதில் ராமர் எப்போ வருவார், எப்படி வருவார், எப்பொழுது காண்போம் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேறு ஒன்றும் ஓடலை. சீதையை மீண்டும் காண அவள் இருக்கும் அந்த புறத்துக்கு வந்தான் ராவணன். ராட்சசிகள் சரியாக காவல் இருக்கின்றார்களா என்பதை சரிபார்த்து கொண்டான். சீதை சோகத்தில் கண்ணீர் நிறைந்த கண்களோடு இருப்பதை பார்க்கிறான். எப்படியாவது சீதையை அடைந்து விட வேண்டும் என்று எண்ணி ஏற்கனவே பேசியதைப் போலவே சீதையிடம் தன் வீர பிரதாபங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தான் ராவணன். நீங்கள் வாழ்ந்த காட்டிலிருந்து 100 யோஜன தூரத்தில் இருக்கும் கடல் சூழ்ந்த எனது இளங்காபுரி நாட்டில் நீ இப்போ இருக்க. இந்த நாட்டை சுற்றி இரவு பகலா பல மகா ராட்சசர்கள் காவல் காத்து கொண்டு இருக்காங்க. என் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே நுழைந்து விட முடியாது. நாட்டிலிருந்து விரட்டப்பட்ட ஒரு மனிதனை எண்ணி கவலையோடு இருக்க, ராமனால் இங்கு வரவே முடியாது. உன் ஆயுட்காலம் முழுக்க நிச்சயம் நீ ராமனை பார்க்க முடியாது. என் பதவியையும் மறந்து உன்னிடம் மன்றாடி கேட்குறேன். அனைவரோட தலையும் என்னோட காலடியில் இருக்க, என் தலையை உன் பாதங்களில் வைத்து கேட்டுக்கொள்கிறேன். நான் உனக்கு அடிமையாக இருப்பேன். எனக்கு அடிமையாக இருக்கும் அனைத்து தேவர்களும் உனக்கு அடிமையாவார்கள். என் வாழ்நாளில் இவ்வாறு நான் யாரையும் கெஞ்சியதே கிடையாது. நான் சொல்வதை கேள், வேறு யோசனை செய்யாத. குபேரனை வெற்றி பெற்ற லங்கேசன் மனைவியாயிரு. நீ இதற்கு ஒப்புக்கொள்வதில் பாவம் ஒன்றுமே கிடையாது. இந்த ராஜ்யம் முழுவதும் உன்னுடையதாக எண்ணிக்கொள். இந்த ஆயுட்காலம் முழுவதும் நாம் சந்தோஷமாக வாழலாம். உன்னுடைய அழகிய முகத்தில் துக்கம் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியோட இரு அப்படின்னு சீதை கிட்ட சொல்லி முடிக்கிறான். சீதை எந்த பயமும் இல்லாம ராவணன் கிட்ட தைரியமா பேச ஆரம்பிக்கிறா. ராட்சசர்கள் இருக்கும் தண்டகாரண்ய காட்டுல ராமனுடன் தனியா வசித்த, எங்களை எதிர்த்து வந்த உன்னுடைய ராட்சச படைகளை ஒற்றையாளை கன நேரத்துல அழித்தவர் என்னோட கணவர். தேவ அசுரர்களால் கொல்லப்படக்கூடாது என்று நீ வரம் வாங்கியதால யாராலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற கர்வத்தில் என்னை தந்திரமாக தூக்கி வந்துட்ட. இதனால் ராமனோட பகைய பெற்றுட்ட. நீ எத்தகைய பெரிய சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் நீ பெற்ற உன்னுடைய வரம் இனி உன்னை காப்பாற்றாது. எத்தனை யோஜனை தூரத்தில் நீ என்னை கடல் தாண்டி தூக்கி வச்சாலும் கடலை வற்ற செய்து என்னை தேடி வருவார் ராமர். நீ செய்த தீவினையால் நீயும் அழிந்து, உன் குலமும் அழிந்து, உன் லங்காபுரி நகரமே அழிந்து போகப்போகுது. என் உயிரையும் உடலையும் காப்பாற்றி கொள்ள உன் வசமாவேன் என்று நினைக்காத. உலகத்தாரால் இகழப்பட்டு உயிரை வைத்து கொண்டு இருக்க நான் விரும்பல அப்படின்னு ராவணங்கிட்ட கர்ஜனையோட சீதை பேசி முடிக்கிறா.
சீதை பேசிய அனைத்தையும் கேட்ட ராவணன், உனக்கு 12 மாதம் அவகாசம் தரேன், அதுக்குள்ள என் சொல்படி நீ நடந்துக, இல்லைனா அவகாச காலம் முடிந்ததும் உன்னை என் சமையல்காரர்கள் எனது காலை உணவிற்கு உன்னை சமைத்து விடுவார்கள் அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறான். அப்புறம் காவல் காக்கும் ராட்சசிகளை தனியாக அழைக்கிறான். இவளை அசோகவனத்திற்கு அழைத்து சென்று விடுங்கள், அங்கு இவளுடைய பிடிவாதத்தையும் கர்வத்தையும் எப்படியாவது நீங்கள் அழிக்கணும். பயத்தாலும் நயத்தாலும் தந்திரமாகவும் பேசி இவளை என் சொல்படி நடந்து கொள்ள வையுங்க அப்படின்னு சொல்லி கோபத்தோட உத்தரவிட்டு தன் அரண்மனைக்கு போறான். ராட்சசிகள் சீதையை அசோகவனம் கொண்டு செல்றாங்க. ரம்மியமாக வடிவமைக்கப்பட்ட பூந்தோட்டத்துல அகோரமான ராட்சசிகளுக்கு மத்தியில சீதை துயரத்தோட இருக்கா. ராவணன் நம்மை தூக்கி வந்த செய்தியை ராமரும் லக்ஷ்மணனும் எப்படியாவது தெரிந்து நாம் இருக்கும் இடத்தை வந்தடைந்து ராட்சசர்களை கொன்று காப்பாங்க, அதுவரை இந்த ராட்சசிகளுக்கு பயப்படாம இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறா. ராமர் தான் வாழ்ந்து வந்த குடிலில் இருந்து மிகவும் தூரத்தில் இருந்தார். குடிலில் சீதை என்ன மனநிலையில் இருப்பாள் அப்படின்னு கற்பனை செய்த வண்ணம் குடிலுக்கு விரைந்து வந்து கொண்டு இருந்தார். இந்த நேரம் லக்ஷ்மணனை காட்டுக்குள் செல்ல வற்புறுத்தி இருப்பார். லக்ஷ்மணன் என் உத்தரவை மீறி நடக்க மாட்டான், அதனால சீதை கோபமடைந்து சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லியிருப்பா. லக்ஷ்மணன் என்ன முடிவெடுத்திருப்பான் அப்படின்னு தெரியல. லக்ஷ்மணன் குடிலில் சீதையை தனியா விட்டுவிட்டு கிளம்புவதற்குள் எப்படியாவது குடிலுக்கு விரைந்து சென்று விடணும் அப்படின்னு எண்ணிய ராமர் விரைவாக நடக்க ஆரம்பிக்கிறார். எதிரே லக்ஷ்மணன் வருவதை கண்டு அதிர்ந்து போறார். தாம் எதிர்பார்த்தபடியே நடந்து விட்டதே அப்படின்ட்டு லக்ஷ்மணா அப்படின்னு கத்துறாரு. காட்டின் நடுவே சீதையை தனியாக விட்டுவிட்டு வந்துட்ட, அவளை ராட்சசர்கள் கொன்று தின்று விடுவார்களே, ராட்சசர்களிடம் அவள் தப்ப முடியாதே, தவறான காரியத்தை செஞ்சிட்டேயே அப்படின்னு லக்ஷ்மணனிடம் பேசியவாறே குடிலுக்கு மிகவும் விரைவாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ராமர் லக்ஷ்மணனிடம் பேசிக்கொண்டே நடந்தார். மாரிசன் போட்ட சத்தத்தை என்னுடைய சப்தம் என்று நம்பிவிட்டீர்களே, நான் இப்பொழுது என்ன செய்வேன், உன்னை நம்பி சீதையை ஒப்படைச்சிட்டு வந்தேன், நீயே அவளை தனியாக விட்டுட்டு வந்த, ராட்சசர்கள் நம்மீது வைத்திருந்த பகையை சீதை மீது காண்பித்து அவளை கொன்றுப்பாங்க, சீதை குடிலில் இல்லைனா லக்ஷ்மணா என் உடல்ல உயிர் இருக்காது, லக்ஷ்மணா நீ அயோத்திக்கு சென்று செய்தியை சொல்லிரு, இந்த துக்கத்தை கௌசலையால் பொறுத்துக்கவே முடியாது, கைகேயி தான் விரும்பியதை அடைவாள், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கொண்டே குடிலுக்கு ஓடு லக்ஷ்மணா ஓடு அப்படின்னு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மணன் கண்ணீர் மல்க ராமன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அண்ணா நான் என்ன செய்வேன், உங்கள் குரலை போன்ற சத்தம் வந்ததும் சீதைக்கு பெரும் பயம் வந்துருச்சு, நடுங்கி போனாங்க, ஓடு லக்ஷ்மணா ஓடி போ போ அப்படின்னு என்னை துரத்துறாங்க, வந்தது உங்கள் குரல் அல்ல, அது ராட்சசனின் ஏமாற்று வேலை, உங்களை எந்த ராட்சசனும் எதிர்த்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் சீதை கேட்கல, மனம் வருந்தும்படியான வார்த்தைகளை சொல்லி நீ செல்லவில்லை என்றால் இப்பொழுதே இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஆற்றில் விழுந்து போவதற்கு துணிஞ்சிட்டாங்க. பேசக்கூடாத வார்த்தைகளை சொல்லி என்னை மிகவும் துன்புறுத்தி துரத்துனாங்க, நான் வேறு வழியே இல்லாமல் வந்தேன் அப்படின்னு லக்ஷ்மணே சொல்லி முடிக்கிறான். ராமர் பேச ஆரம்பிக்கிறார். நீ சொல்லும் சமாதானத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, பெண்ணாய் பிறந்தவர்கள் பயத்தால் சில நேரம் ஏதேதோ பேசுவாங்க, அதுபோல பெண்ணான சீதையும் பயத்தால் வந்த அஞ்ஞானத்தினால பேசியிருக்கா, அதனை நீ பொறுத்திருக்கணும், அவளை தனியாக விட்டுட்டு நீ எப்படி வரலாம், நீ செய்தது தவறு, சீதையை இனி நான் காணப்போவதில்லை அப்படின்னு லக்ஷ்மணங்கிட்ட கோபத்தில் பேசி கொண்டே ஓடினார். வரும் வழி எங்கும் அபசகுணங்கள் தென்படுது. குடிலுக்கு இருவரும் வந்துவிட்டாங்க. சீதை இல்லாத குடில் சூன்யமாக தென்பட்டது. சீதையை காணாமல் ராமரோட இதயம் உடையது, அங்கேயே விழுறார். மான் தோளும் தர்ப்பையும் சிதறி கிடந்தது. தண்ணீர் எடுக்க ஆற்றுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு ஆற்றுக்கு அருகில் ஓடுறாங்க. தோட்டம் செடிகுடிகள் என்று குடிலை சுற்றி சீதையை தேடி ஓடுறாங்க. சீதை எங்குமே காணல. சீதையை எங்கு கொண்டு போனார்களோ, என்ன செய்தார்களோ, எவ்வளவு பயந்து போயிருப்பாள் அப்படின்னு கண்ணில் நீர் வழிய தன் சுய சிந்தனையை இழந்து சீதை சீதை என்று காட்டில் அங்கும் இங்கும் தேடி பிதற்றி கொண்டே ஓடினார் ராமர். எங்கும் சீதையை காணல. லக்ஷ்மணா சீதையை ராட்சசர்கள் கொன்று தின்றுப்பாங்க, இனி என் உடல்ல உயிர் இருக்காது, தந்தை ஜனகர் இருக்குமிடம் நானும் போயிடுவேன், நான் இட்ட ஆணையை நிறைவேற்றாம இங்கு வந்துட்டியே அப்படின்னு தந்தை என்கிட்ட கோபம் கொள்வார் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறார் ராமர். அண்ணா
தங்களின் மேன்மைக்கு நீங்கள் இப்படி அழுவது தகாது. இருவரும் காடு முழுவதும் தேடி பார்ப்போம். குகைகளிலும் காட்டுக்குள் செல்லும் ஆற்றில் குளிப்பதும் விளையாடுவதும் தோட்டத்தில் பூக்களுடன் இருப்பதும் சீதைக்கு பிடித்தமான செயல். எங்காவது அருகில் விளையாடி கொண்டிருப்பார். நம்மை சோதிக்க இப்படி விளையாடுகிறாள் என்று எண்ணுகிற வாங்க இருவரும் சென்று தேடுவோம் அப்படின்னு சொல்கிறான். இருவரும் காடு மலை ஆறு என்று காடு முழுவதும் தேடுறாங்க. சீதையை காணவில்லை. ராமர் சிறிது நேரம் செயல்பட முடியாமல் தவிக்கிறாரு. லக்ஷ்மணா, சீதையை ராட்சசர்கள் கொன்று தின்றுப்பாங்க. சீதையை இழந்துட்டேன். என்னை நம்பி வந்தவளை பாதுகாக்காமல் விட்டுட்டேன். என்னை போல ஒரு பாவி இந்த உலகத்திலே இல்லை. இனி என் உயிர் எனக்கு வேண்டியதில்லை. வனத்திற்கு சீதையுடன் சென்றவன் ராட்சசர்களுக்கு சீதையை உணவாக கொடுத்து விட்டு தனியாக வந்திருக்கான் அப்படின்னு மக்கள் பேசுவாங்க. அவர்களுக்கு சமாதானம் சொல்ல என்னால் முடியாது. இனி அயோத்திக்கு தான் போக முடியாது. நீ அயோத்திக்கு சென்று நமது தாயார்களை பார்த்துக்கொள். பரதனிடம் அயோத்திக்கு இனி நீயே அரசன் என்று நான் உத்தரவிட்டதா சொல்லிவிடு அப்படின்னு அழுது கொண்டே சொன்னார். ராமருக்கு லக்ஷ்மணன் தொடர்ந்து தைரியம் சொல்லி கொண்டே இருந்தான். மனநிலை தெளிவில்லாமல் தைரியம் இழந்தவர்கள் ஒரு செயலையும் செய்ய முடியாது. துக்கத்தை அடக்கி கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ளுங்கள். நாம் இந்த காடு மலை குகைகள் எல்லா இடத்துலையும் எல்லா திசையிலையும் தேடுவோம். மகாவிஷ்ணு பலிச்சக்கரவர்த்தியை அடக்கி மூ உலகையும் அடைந்தது போல நீங்களும் சீதையை நிச்சயம் அடைவீங்க அப்படின்னு சொல்லி கொண்டே இருந்தான். இருவரும் சீதையை தேடிக்கொண்டே இருந்தாங்க. அப்பொழுது மான் கூட்டம் ஒன்றின் சகுனங்களை பார்த்த லக்ஷ்மணன் தெற்கு திசை நோக்கி சென்று தேடலாம் வாருங்கள் அப்படின்னு ராமரை அழைத்து கொண்டு போறான். வழியில ஓரிடத்துல பூக்கள் சிதறி கிடந்தது. பூக்களை கண்ட ராமர், இதோ நான் சீதைக்கு கொடுத்த பூக்கள் இங்கே சிதறி கிடக்குது அப்படின்னு அழுது கொண்டே சீதையை தேடி ஓட ஆரம்பிக்கிறார். பூக்கள் இருக்கும் காட்டை சுற்றி தேடி பார்க்குறாங்க. அங்கு ராட்சசனின் காலடி தடமும் சீதையின் காலடி தடமும் இருந்தது. அருகில் சீதை அணிந்திருந்த மணிகள் சிதறி கிடந்தது. இதனை கண்ட ராமர், பார்த்தாயா லக்ஷ்மணா, சீதையை மிகவும் துன்புறுத்தி இருக்கிறான் ராட்சசன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ராமரும் லக்ஷ்மணனும் அந்த இடத்தை சுற்றி ஏதேனும் தடயங்கள் கிடைக்கின்றதா அப்படின்னு பார்க்குறாங்க. அருகில் தேரின் உடைந்த பாகங்களும் தேர் ஓட்டும் ராட்சச சாரதி ஒருவன் இறந்து கிடந்ததையும் பார்க்குறாங்க. இரண்டு ராட்சசர்கள் சீதையை தின்பதற்காக சண்டையிட்டு கொண்டிருப்பார்கள். பெரிய சண்டை ஒன்று இங்கே நடந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு தெய்வம் கூட சீதையை காப்பாற்ற வரவில்லை. இந்த கொடுமையான உலகத்தை என்னுடைய அஸ்திரங்களால் அழித்து விடுவதே சரியா இருக்கும். நான் கற்ற அஸ்திரங்கள் பயன்படாமல் போகுமா பார்க்கலாம் அப்படின்னு ராமர் லக்ஷ்மணன்கிட்ட புலம்பிக் கொண்டே இருக்கார். லக்ஷ்மணன் ராமர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். உங்களுடைய பெரும் துயரத்தினால் உங்களுடைய இயற்கையான குணங்களை விட்டுவிடாதீங்க. ஒருவன் செய்த துஷ்ட செயலால் உலகத்தை வெறுக்கவோ கோபிக்கவோ தேவையில்லை. நம்முடைய எதிரி யார் என்று முதல்ல தெரிந்து கொள்வோம். பிறகு செய்ய வேண்டியதை பற்றி யோசித்து செயல்படுவோம் அப்படின்னு தைரியம் சொல்லி கொண்டே வந்தான். சிறிது தூரத்தில் பறவை ஒன்று சிறகு வெட்டப்பட்ட நிலையில் இரத்தத்துடன் துடித்து கொண்டிருப்பதை பார்க்குறாங்க. ராமர் தூரத்தில் இருந்த ஜடாயுவை பார்த்ததும், அதோ ராட்சசன் சீதையை தின்றுவிட்டு நம்மை ஏமாற்ற படுத்திருக்கிறான் அப்படின்னு ராமர் வில்லம்பை எடுக்கிறார். அப்பொழுது ஜடாயு, ராமனே, நீ என்னை கொல்ல வேண்டாம். நானே சிறிது நேரத்தில் இறந்துருவேன். நீ தேடிக்கொண்டிருக்கும் சீதையை பலவந்தமாக ராவணன் தன்னுடைய மாய ரதத்தில் தூக்கிட்டு போனான். அப்பொழுது ராவணனுடன் சண்டையிட்டு அவனை தடுத்து சீதையை மீட்க முயற்சித்த அவனது தேரோட்டியை கொன்ற அவனது தேரையும் உடைத்தேன். அதன் பாகங்களும் இறந்த தேரோட்டியும் அருகில் இருப்பதை பார். சண்டையிட்டு கொண்டிருந்த நான் சிறிது களைப்பாக இருக்கும்போது என் சிறகை ராவணன் வெட்டிட்டான். எதிர்க்க யாரும் இல்லாமல் சீதையை ஆகாய மார்க்கமாக கொன்று சென்றான். சிறகு உடைந்த என்னால் ஒன்றும் செய்ய முடியல. உன்னிடம் செய்தியை சொல்வதற்கு உயிரை பிடித்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி முடித்தான் ஜடாயு. ராமரோட கண்களில் இருந்து கண்ணீர் ஆறு போல சுரந்து வில்லை வீசி எறிந்தார். ஜடாயுவை கையில் தூக்கி கட்டி அணைத்தார். ராமர் லக்ஷ்மணன் இருவருக்கும் துக்கம் எல்லை கடந்து போயிற்று. ராமர் பேச ஆரம்பிக்கிறார். என்னை போன்ற துர்பாகியசாலி யாருமே இல்லை. தாய் சகோதரன் உறவினர்களை பிரிந்து காட்டுக்கு வந்தேன். இப்பொழுது மனைவியை பிரிந்து துக்கத்தில் இருக்கேன். இப்பொழுது தந்தையை போல் இருந்த ஜடாயுவையும் இழந்துட்டேன். தங்களை இழப்பது சீதையை இழந்த துக்கத்தை விட பெரிய துக்கமாக இருக்குது. நான் நெருப்பில் விழுந்தாலும்
என் துர்பாகியம் எல்லாம் சேர்ந்து நெருப்பையும் அணைத்துவிடும். கடலில் விழுந்தால் என் துர்பாகியம் எல்லாம் சேர்ந்து கடல் நீரும் வற்றி போகும். நான் பெரும்பாவி லக்ஷ்மணா, உன்னையும் இழந்து விடுவேனோ அப்படின்னு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஜடாயுவை கட்டி அணைத்து, நீங்கள் சீதையை கண்டீர்களா? அவள் எப்படி இருந்தால்? அந்த ராட்சசன் அவளை மிகவும் கொடுமைப்படுத்தினாடா? சீதை மிகவும் துடித்தாளா அப்படின்னு கேட்குறாரு. ஜடாயு மரணத்தின் இறுதியில் பேச சக்தியின்றி பேச ஆரம்பிக்கிறார். பயப்படாதே ராமா, சீதைக்கு ஒரு பாதிப்பும் வராது. நீ மீண்டும் சீதையை அடைந்து பெருமகிழ்ச்சியை அடைவாய் அப்படின்னு சொல்லி உயிர் நீத்தான் ஜடாயு. ராமர் லக்ஷ்மணங்கிட்ட, உலர்ந்த கட்டைகளை கொண்டு வா, நமது தந்தைக்கு நம்மால் செய்ய முடியாமல் போன கிரியைகளை ஜடாயுவுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. இருவரும் ஜடாயுவுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமைகளை செய்து முடிக்கிறாங்க. எதிர்பாராத சம்பவங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்ததால் ராம லக்ஷ்மணர்கள் இருவரும் இயற்கையான தைரியத்தை இழந்து ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லி கொண்டு ராவணனை சென்றடைந்து சீதையை எவ்வாறு மீட்கலாம் அப்படின்னு பேசிக்கொண்டே காட்டுப்பாதையில் போயிட்டுருக்காங்க. ராமருக்கு முன்பாக கபந்தன் என்ற ராட்சசன் கோர உருவத்துடன் வர்றான். அவனுக்கு தலையும் இல்லை, கால்களும் இல்லை, மார்பில் ஒரு கண்ணும், பெரிய வயிறும், அதில் வாயும், மிக நீண்ட கைகளும், அகோர உருவத்துடன் ராட்சசன் இருக்கான். இரண்டு கைகளையும் நீட்டி கையில் இருக்கும் காட்டு விலங்குகளை தின்று உயிர் வாழ்ந்து கொண்டு இருந்தான் அந்த ராட்சசன். ராமர் லக்ஷ்மணன் இருவரையும் இரண்டு கைகளால் பிடித்து கொண்டான் ராட்சசன். ராமர் லக்ஷ்மணனிடம், நீ ஒரு கையை துண்டா வெட்டிவிடு, நான் ஒரு கையை வெட்டி விடுறேன் அப்படின்னு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இருவரும் ராட்சசனின் இரண்டு கைகளையும் வெட்டுறாங்க. கைகள் வெட்டப்பட்ட ராட்சசன் ஒன்றும் செய்ய முடியாம பேச ஆரம்பிக்கிறான். ராமரிடம் ராட்சசன் பேச ஆரம்பிக்கிறான், எனது பெயர் கபந்தன். பிரம்மாவை குறித்து கடுமையான தவம் இருந்து நீண்ட ஆயுளை பெற்றேன். நீண்ட ஆயுள் கிடைத்து விட்டது. இனி யாராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற கர்வத்தில் இந்திரனை போருக்கு அழைத்தேன். இந்திரனின் ஆயுதத்தால் எனது தலையும் கால்களும் உடலுக்குள் சென்று விட்டது. நீண்ட ஆயுள் பெற்ற நான் வாயில்லாமல் சாப்பிடாமல் எப்படி வாழ்வேன் அப்படின்னு புலம்பனேன். கால்கள் இல்லாததால் நீண்ட கைகளையும் வயிற்று பகுதியில் வாய் கொடுத்து இதே உடலுடன் இருப்பாயாக அப்படின்னு இந்திரன் என்ன சபித்து விட்டான். இந்திரனிடம் சாப விமோசனம் கேட்டு முறையிட்டேன். ஒரு நாள் ராமர் லக்ஷ்மணன் இருவரும் வந்து உனக்கு விமோசனம் கொடுப்பார்கள் அப்படின்னு சாப விமோசனமாக சொன்னா, தற்போது எனது கையை நீங்கள் வெட்டியதும் எனக்கு பழைய நினைவுகள் வந்துவிட்டது. நீங்கள்தான் ராம லக்ஷ்மணன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனது உடலை நீங்கள் எரித்து விடுங்கள், நான் எனது பழைய உடல் எடுத்து தேவலோகம் போயிடுவேன் அப்படின்னு கேட்டுக்கொண்டான். ராம லக்ஷ்மணன் இருவரும் காட்டில் விறகுகளை குவித்து அந்த ராட்சசனின் உடலை எரிக்கிறாங்க. அந்த நெருப்பில் இருந்து மங்கள ரூபத்துடன் கபந்தன் வெளியே வந்து ராமரை வணங்குறான். நீங்கள் சீதையை தேடிக்கொண்டிருக்கீங்க. முதல்ல பம்பாசரஸ் நதிக்கரைக்கு அருகில் இருக்கும் ரிஷயமுக மலையில் வசித்து வரும் சுக்ரீவன் என்ற வனராஜாவை சந்தியுங்கள். அவன் தனது அண்ணன் வாளியால் ராஜ்யத்தில் இருந்து துரத்தப்பட்டு காட்டில் வாழ்ந்து வர்றான். அவரை சந்தித்து அவருடைய நட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ராட்சசன்கிட்ட இருந்து சீதையை மீட்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நிச்சயமாக சீதையை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி தேவலோகம் நோக்கி புறப்படுறான் கபந்தன். ராமரும் லக்ஷ்மணனும் பம்பாசரஸ் நோக்கி போறாங்க. பம்பாசரஸ் நதிக்கரைக்கு அருகில் ஆசிரமம் ஒன்று இருப்பதை கண்டு அதன் அருகில் போறாங்க. ஆசிரமத்தில் இருந்த வயதான பெண்மணி வந்திருப்பது இறைவனின் அவதாரம் என்பதை தனது ஞான திருஷ்டியில் அறிந்து கொண்டால் அவர்களை வணங்கி வரவேற்று உணவளித்து உபச்சாரங்கள் செய்கிறார். உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்ட ராமர், தாங்கள் யார், இந்த ஆசிரமத்தில் இருந்த ரிஷிகள் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வயதான பெண்மணி, எனது பெயர் சபரி, இந்த இடம் மதங்க மகரிஷியின் ஆசிரமம். இங்கிருந்த ரிஷிகள் அனைவரும் தங்களது ஆத்ம சாதனம் முற்று பெற்று சொர்க்கம் போயிட்டாங்க. எனது ஆத்ம சாதனம் முற்று பெறும் தருவாயில் எனது குருவானவர் தான் சொர்க்கம் செல்வதற்கு முன்பாக எனக்கு ஒரு உத்தரவிட்டு போனார். இந்த ஆசிரமத்திற்கு தசரதரோட புதல்வர்கள் ராம லக்ஷ்மணன் வருவாங்க. அவர்களுக்கு உணவு உபசரணைகள் செய்யணும் அப்படின்னு எனக்கு கட்டளையிட்டு சொர்க்கம் போனாங்க. தங்களின் வரவிற்காக இத்தனை காலம் காத்திருந்தேன். தங்களை தரிசித்ததில் நான் மேன்மை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ராமருக்கு பரவச நிலையில் வந்தனங்களையும் வழிபாடுகளையும் செய்கிறார்.
சபரியின் வழிபாடுகளை ராமர் ஏற்றுக்கொண்டார். தனது குருவின் உத்தரவை செயல்படுத்திய சபரி ராமரை தரிசித்த மகிழ்ச்சியில தனது உடலை விட்டு சொர்க்கம் போயிட்டார். ராமரும் லக்ஷ்மணனும் பம்பாசரஸ் நதியில் குளித்த பின் புத்துணர்ச்சி பெற்று மனம் தெளிந்திருப்பதை உணர்ந்தார்கள். ராமர் லக்ஷ்மணனிடம், நாம் சீதையை மீட்டெடுப்போம் என்ற நம்பிக்கை எனது மனதில் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. நாம் நிச்சயம் வெற்றியடைவோம். நாம் அடுத்து ரிச்சியமுக மலைக்கு சென்று வனராஜா சுக்ரீவனை பார்க்கும் முயற்சியில் அடுத்து ஈடுபடணும். விரைவாக போவோம் வா அப்படின்னு அங்கிருந்து இருவரும் கிளம்புறாங்க. இதோட ஆரண்ய காண்டம் முடிவடைந்தது. இனி கிஷ்கிந்தா காண்டம், இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.